தயவு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டுக்கணுமோ அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. இடமும் மாறி இருக்குது, ஆட்களோட எண்ணிக்கையும் மாறி இருக்குது. இது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டதுனால அந்த சேஞ்சை தவிர வேற எந்த சேஞ்சும் இல்லை. நம்முடைய தலைமையகத்திலே வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். இதையே எங்களுடைய அழைப்பாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்விடேஷன் கேட்டாங்க, கேட்ட உடனே நம்மளும் கொடுத்துட்டோம். We also, after receiving the email from them at 7:49 PM, 7:49 PM, and then we replied to them at 8:91. And after sending the mail, we also told them that there will be, since we didn't get a chance to have a debate in any of the auditoriums because of the unavailability, so what we said that we will give you full protection. And with the protection, we will take you here and we will also do all the required things that are required for any person as a guest. We will do all those things and take and note that the place and the people, all as we have agreed before itself, and the people will be 25% on the each side. And nothing is changed apart from the place and the number of people in the agreement. Apart from this, nothing is changed in the agreement. That's what we told them. And we also told them that this, take this as an official welcome email for you so that you can come here as they required before. 9:01 வரைக்கும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது. Till 9:01 there was no change on this. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க 9:01 நம்ம கொடுத்த அடுத்த நிமிஷமே அவங்க தயாரா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சாரி, 9:07 நம்ம 9:01 பதில் கொடுத்தோம். 9:07 அவங்கள்ட்ட இருந்து பதில் வருது. 6 நிமிஷத்துல பதில் வருது. தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட், உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. நாங்கள் இப்போது வருகிறோம் என்பதை உறுதி செய்கிறோம். உங்களிடத்துக்கு நாங்கள் வருவதை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு பேருமே என்ன செஞ்சிட்டோம், அந்த ஒப்பந்தத்துல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நிபந்தனைகள் எந்த மாற்றமும் கிடையாது, இடத்தையும் நேரத்தையும் தவிர எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டோம். அதன் அடிப்படையில் அவங்க வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. When we send the mail at 9:01, and after that in just a span of 6 minutes they sent a replied the mail back at 9:07 exactly. You can see that we have a proof here. They said that we agree for the debate to happen, and they said that I'm just quoting from the mail, thanks for your invite at your office, we hereby confirm our participation for the private debate to happen at your head office, debate at your head office. So whatever the mails that we sent before, they say that they agree to it. That's what they meant. That's what you get from this mail. Whatever we sent before that, apart from the place and the number of people, there will be no change in the agreement. So they agreed it and they accepted the invitation also. And that's the reason they said that we confirm our participation in the debate. அதுக்கு அடுத்து எல்லாம் தூங்க போய்ட்டோம். நாளைக்கு காலையில எவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய சொல்லிட்டு எல்லா டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இமீடியட்டா ஜெனரேட்டர் செட், இபிக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு உடனே பெரிய வயரிங் போட்டு ஹெவி லோடு, ஏசி எல்லாம் ஓட வேண்டும் சொல்லிட்டு ஹெவி லோடு, நம்ம ஆடியோ காரங்களை அங்கே வர சொல்லணும், அவங்க எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வீடியோ அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். டேபிள் சேர்ஸ் நைட்டே எல்லாம் வந்து செட் பண்ணிட்டோம். அவங்க தங்குவதற்கு ஒரு ரூமும் கூட ஏற்பாடு பண்ணிட்டோம். ரெண்டா அவங்க இந்த இடத்துல தங்குனாங்கன்னா அவங்க கன்வீனியா இருக்காது, வசதியாக இருக்காதுண்டு பக்கத்தில் உள்ள லாட்ஜில் அவங்களுக்கு ரெண்டு ஏசி ரூமும் புக் பண்ணிட்டோம். எல்லாம் புக் பண்ணி நாங்கள் அவங்க காலையில் வந்துருவாங்க நம்பிக்கையோட நாங்கள் போய் படுக்க போயிட்டோம். அந்த நேரத்தில் நைட் இரவு 12:40 ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மெயில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா, உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது வரைக்கும் போலீஸ் ஆர்டர் பத்திலாம் ஒன்றும் பேச்சு இல்லை. அதுக்கு முன்ன இங்கே தான் சொல்றாங்க, போலீஸ் கமிஷனுடைய ஆர்டர் அடிப்படையில் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதில் கூட போலீஸ் கமிஷன் சொல்றாரு நிப்பாட்டி ஆகணும்லாம் சொல்லலாமங்க. வி ரிக்வெஸ்ட் யூ, உங்களை தயவு செய்து கேட்டுக்கிறோம், இந்த வெப்காஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க, லைவா வந்து நீங்க ரிலே பண்ணாதீங்க அப்படின்னு தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். After the confirmation of the mail that they sent at 9:07, as I just read out the agreement, they agreed and confirmed their participation in the debate. After this, what we did, we arranged all things that's required for the debate. We even booked the room for them, for their safety and for their privacy and hospitality. We booked a room for them and we arranged all the tables, chairs, and we called the generators. We started working from that time onwards.
And later on, they are sending mail at 12:40 PM in the night. Just imagine, AM, meaning in the night, midnight. Imagine who will answer those mails at that time. That shows their hidden hypocrisy. 12:40 AM, they are sending a mail telling that with the light of Assistant Commissioner's order, we would request you not to have the live web telecast of tomorrow's program. Look at the time they are sending this agreement. Not the agreement, they are requesting this to happen. This shows their hidden hypocrisy also. அடுத்து நான் காலையில 8:30 மணிக்கு, இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு, 10 மணிக்கு விவாதம் நடக்கும். விவாதம் நடப்பதற்கு 1:30 மணி நேரத்துக்கு முன்னால திரும்ப ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு நமக்கு போன் போடுறாங்க. நாங்க மெயில் அனுப்பியிருக்கோம், பார்த்து சொல்லுங்க என்ன போட்டு அனுப்பிருக்கீங்க, இப்படி லைவா பண்ண வேண்டாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது. பேசும்போது பார்த்தா மெயில் இப்படி வந்திருக்கு, என்ன பண்றது? We are ready to start. நாங்களுக்கு முன்னாடியே ஒருவர் இருந்திருக்கிறார் என்பதை எங்களுடைய பைபிள் வந்து பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள்ல ஒரு இடத்திலையும், 1 நாளாகமத்தில் வந்து 2 இடங்கள்லையும் இதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இது வந்து இதுவும் பொய். இவங்களுக்கு பைபிளை பத்தியும் தெரியல. அதுல என்ன வருது, அவங்க சொல்லக்கூடியது எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், 25வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் யோவான் வரல, யோகனான் வருது. யோவான் வேற, யோகனான் என்பது வேற. இவரை பற்றி பேசும்பொழுது யோவான் சொல்லப்படுது. யார பத்தி? இந்த ஜக்கரியாவுடைய மகனாக இருக்கக்கூடிய எகையாண்டு நாம சொல்லக்கூடியவரை பற்றி பேசும்பொழுது யோவான் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி அவங்களுடைய சுவிசேஷத்தை எழுதினார்கள், அதுக்கு பின்னாடி ஒரு ஆளு, அவரை கூட யோவான் என்று சொல்கிறார்கள். பின்னாடி இந்த யோவான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த யோவான் எகையாவுக்கு முந்தி உள்ள ஆள்னு காட்டுறாங்களே, அதுக்கு அவங்க பைபிள்லயே தமிழ்ல எடுத்து பாத்தீங்கன்னா யோகனான், யோகனான் வேற, யோவான் வேற. ரெண்டு வேளத்து ஒன்னு வந்து யோகன்னு காணா ஒண்ணு கொடுக்கறது, யோவான்ல வானா இருக்குங்க நானா இருக்கிறது சம்பந்தமே இல்லை. யோவான்ங்கிறதுக்கும் யோகனான் என்பதற்கும் வந்து என்ன இல்ல, அப்து என்பதற்கும் அது என்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இது ஒரு தமிழ் வார்த்தையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து ஆங்கிலத்தில் என்ன செய்யறாங்க, அது வந்து யோவான ஜான் சொல்லுவாங்க. அந்த புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய அந்த எகையாவை வந்து ஜான் என்று என்ன செய்வாங்க, அவங்க குறிப்பிடுவார்கள். இவங்க சொல்லக்கூடிய வசனத்தை எடுத்து பார்த்தா ஜான் இருக்குதா, ஜோகனான் என்று இருக்கிறது. இது தமிழ் மொழிபெயர்ப்புல யோகனான் என்று இருந்தால், ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா ஜோகனான் என்று 3 இடத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன வழங்குறது, குரான் இறைவதை என்று ப்ரூஃப் ஆகுது, இன்னும் ப்ரூஃப் ஆகுது. தேடி தேடி பார்த்திருக்கிறாங்க, இதுக்கான மெனக்கட்டு, இந்த பேர் எங்கேயாவது கிடைக்காதா, எங்கேயாவது அமையாதா, எப்படியாவது பொய்யாக்கிறோமேண்டு உன்னுடைய எவ்வளவு உழைச்சிருக்கணும் இது. அவனை ஆதிலிருந்து இடத்துக்கு இதுக்காக படிச்சாதான் இருக்க முடியும், ஆதிலிருந்து அந்த வரைக்கும் இதுக்கான தேடிக்கிறேன், எங்கேயாவது யோவான் கிடைக்குதா கிடைக்குதா கிடைக்கிறான்னு தேடி தேடி பார்த்தா கூட என்ன இல்ல, இதை மட்டும் தேடி இருக்க மாட்டார்கள், இன்னும் என்னென்னவோ நூல்கள்லாம் தேடி இருப்பார்கள். யூதர்களுடைய பழைய புக்கு எல்லாம் புரட்டி கிரட்டி பார்த்து தேடி பார்த்து எப்படியாவது ஒரு எகையாவை, ஒரு யோவான பிடிச்சோம்னா குரானை பொய்யாக்கலாம்னு தேடினீங்க. தேடி தேடி பார்த்ததுல கிடைச்சது என்னவா இருக்குது, இதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது என்று சொன்னால், இறைவன் உடனே நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வரணும். இந்த கேள்வி கேட்டக்கூடியவர்கள், ஆகா எதை போய் மைனஸா சொன்னமோ அது பிளஸ்ஸாவில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வசனம் இது. குரான் இது எவனுமே பேச மாட்டான், எந்த ஒரு மனிதன் பேசி பேசா இருந்தா இந்த பேர் உலகத்தில் எவனுக்கும் இல்ல அப்படின்னு பேசவே மாட்டான். பேசினா பொய்யாத்தான் இருக்கும், அது இப்படி எவனுக்கும் பேச இயலாது. அவன் ஊர்ல, அவன் ஊர் தாண்டி வெளி வேற ஊர்ல அப்படி பேர் இருந்தா கூட அவனால கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களையும் தனித்தனி லிஸ்டாக எவன் எடுத்து வைத்திருப்பானோ, தனித்தனி பெயர்களோடு எவன் அறிந்து வைத்திருப்பானோ, அவனுடைய வாயிலிருந்து அவனிடமிருந்து வந்த வார்த்தையாக இருந்தால் மாத்திரம்தான் இதை வந்து சொல்ல முடியும். இந்த மாதிரி பேர் உலகத்தில் எவனுக்கு இல்லைன்னு சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். இது இறைவேதம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாகத்தான் இருக்கிறதே தவிர உங்களுடைய ஒரு அர்த்தமற்ற கேள்விக்கு அங்கே இடம் இல்லை. Dear brothers, the next claim from the Christians is that they are quoting Surah Maryam chapter 19 verse 7, which speaks about a glad tidings given to Prophet Zakariya alayhi salam that he shall have a son, and Allah has named that son by name Yahya, and Allah poses a challenge here that none of them have named their baby with the name Yahya. So this is a glad tiding plus a prophecy which was put forth by a challenge which was put forth by Allah, and Christians are trying to play around with this prophecy. They wanted to falsify this prophecy, and they are coming up with few verses from the Bible like 2 Kings chapter 25 verse 23,
First Chronicles chapter 3 verse 15 to 24. First Chronicles chapter 6 verse 9 and 10. It speaks about John. Hence the prophecy what has been mentioned here in Surah Maryam chapter 19 verse 7 that none of them shall be named Yahya is falsified here. If you take the word Yahya, Christians will use the meaning as John. They'll refer it to as John. They are saying that the same word John is appearing in all these three verses in the Bible. So this shows that the Quran is not God's word. This is their false claim. Now, if you have to understand that, if you read this verse carefully, it is very evident that this is the strongest proof in Quran to prove that it is God's word. How can a person challenge? A person can basically say that, I shall name your son by name Yahya. Or a person can give a prophecy that you shall have a child. But unless and until that person is aware of each and everything in this world, unless and until this person is aware of everything about all the human beings who all were born before the time of Prophet Zakariya alayhi salam, unless and until the person is aware of everything, unless and until the person is Allah subhanahu wa ta'ala, he can never say that none of them can be named, none of them is named as Yahya before this. This is the biggest proof that Quran is God's word. So Allah is posing a challenge here that you will not find a person by the same name Yahya until Prophet Zakariya alayhi salam. Imagine the world is spread across. The world is not small place to just, you know, pose a challenge. The world is spread across. You will have multiple people speaking different languages, multiple people of different races, multiple people who are all located in suburban localities. Considering all this, Allah is saying that you will not find a person by the name Yahya. This is the biggest proof that Quran is God's word. Now, if you take this for the sake of argument, that in Bible, it is mentioned in three places that another person is also named John. But if you read these Bible verses carefully, it will be evident that all these three verses in the Bible is speaking about Johanan and not John. They are saying that it speaks about John, but if you read all these verses, it is clearly speaking about Johanan. There is a difference between Johanan and John, right? You cannot correlate something which is not John, and you cannot give room for your imagination and say that Johanan, what is mentioned in the Bible, is John. You fail to prove that, you fail to show even a single name by name John before the time of Prophet Zakariya alayhi salam. Also, these Christians, they are deliberately wanting to prove that Quran is not God's word, and because of this homework, because of this, they wasted, you know, multiple resources. They wasted multiple resources, wealth, their valuable time, everything they wasted just to prove that, just by taking this verse from the Quran and prove that this is not God's word. For that, they even referred all the Jewish literature, all the historical books, and they were trying to correlate a word by name John. But since they failed to prove that, they are quoting a verse from their own Bible and trying to correlate this Johanan with John. So this is evident that unless and until the person is aware of whatever is in the beginning and until the end can pose this challenge, and none other than Allah subhanahu wa ta'ala can pose this challenge that you will not find a person by the name John, by the name Yahya, before Prophet Zakariya alayhi salam's son was named with the same name. So this is a very clear evident proof from Quran that Quran is God's word, and the question raised by the Christian is turning out to be an evidence to prove that Quran is God's word. அன்பிருக்கிற சகோதரர்களே, கிறிஸ்தவருடைய வரலாற்று பிழை என்று சொல்லக்கூடிய கேள்விகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அது வரலாற்று பிழை அல்ல, அவருடைய அறியாமன் பிழை என்பதையும் நாம் நிரூபித்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்னொரு கேள்வி அவர்கள் தரப்பில் கேட்கப்படுகிறது. சூர அல்கசஸ் என்று சொல்லக்கூடிய 28வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் மோசே அவர்களுடைய காலத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில், எகிப்தியர்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தி இருப்பதாக குர்ஆன் பேசுகிறது. ஆனால் இந்த கல்லை சுடக்கூடிய அந்த சுட்ட செங்கற்களை பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரம், அந்த நாகரிகம் அதற்கு பின்னால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இது ஒரு வரலாற்று பிழை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு நமது தரப்பு பதில்: They have been quoting the historical faults, the allegations, and we have dispelled all of them. And amongst the list, there is another that they are quoting from
the Quran, Surah Al-Qasas, chapter 28, verse 38, which says that it's explaining about that Fir'aun asks his people to build a palace or a building of a baked clay, with a baked clay. And that's what that verse explains. So the baked clay was used by those people in that time. That's what the Quran explains there. But what they're saying is that this technology of making a baked clay was not there during that time. It was discovered later on. So this is their claim again. So again, we the answer for this from our side. இது ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, மோசையுடைய ஃபிரௌனுடைய, அதான் மோசைய காலத்தில் வந்து ஃபிரௌன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், தன்னுடைய மந்திரியை பார்த்து சொல்கிறான், ஹாமானே நீ வந்து இந்த சுட்டகளை கொண்டு ஒரு மாளிகை எழுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு வரலாற்று செய்தி சொல்லப்படுகிறது. இதை எடுத்துக்கொண்டவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மோசே காலத்தில் வந்து சுத்தரிக்கப்பட்ட கல்லை பயன்படுத்துகிற ஒரு டெக்னாலஜி வந்து இருக்கல, அது மோசே பிறவனுடைய காலத்தில் வந்து சுட்டகல் சுட்ட செங்கல் இருக்கல, அதாவது களிமண்ணை குழைத்து அதை அறுத்து அதை சுட்டாதான் கரையாது, இல்லாட்டி கரைஞ்சு போயிரும் மலையில், அதை சுட்டு அதை ஒரு கட்டுமான பணிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து மோசே காலத்தில் இல்லை. அப்ப மோசே காலத்தை பற்றி குரான் பேசும்போது அது கடவுள் வார்த்தையா இருந்தா பொய்யான தகவலை தருமா, எதனால இது கடவுள் வார்த்தை இல்லை என்று என்ன செய்யறாங்க, ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதுவும் அவங்க சொல்ற பொய். ஏன்னு கேட்டா, அந்த கல்லை சுடக்கூடிய டெக்னாலஜி வந்து கிமு 7500 வந்து விட்டது. கிபி இல்ல, கிமு 7500, கிமு 7000, அதாவது இயேசுக்கு 7500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இவங்க மோசையுடைய காலம் வந்து அதுக்குள்ளதான் வருது. மோசையுடைய காலம் எல்லாம் கிமு 7000 உள்ளதான் அடங்குகிறது. அப்ப கிமு 7500 டைக்ரிஸ் நதி படுகையில வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின பொருள்களை எடுக்கும் பொழுது அதுல சுட்ட செங்கல் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிமு 7000 இருந்ததற்கு வரலாற்று சான்றுகள், நீங்க டைக்ரிஸ் படுகையுடைய வரலாற்றை நீங்க தேடி பார்த்தால் இது என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள்ல இதை நீங்கள் காணலாம். அப்ப இது இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை கொண்டு நிரூபித்த ஒரு விஷயத்துல குரானுக்கு எதிராக எதையாவது கேட்கணும் என்பது இவங்களா ஐடியா? ஒரு ஆராய்ச்சி கூட இருக்காது போல இருக்கு. பைபிள் அறிவும் கிடையாது, விஞ்ஞான அறிவும் கிடையாது, வரலாற்றுல கேட்கிறமே இப்படி இருந்துச்சாங்கிறத எவ்வளவு தேடி சொல்லணும். உன்னை இல்லைன்னு மறுக்கிறதா இருந்தா எவ்வளவு ஆதாரங்களை தேடி பார்த்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இல்லைன்னு சொல்லணும். மேம்போக்க என்னத்தையா அடிச்சு நம்புறவங்க நம்பட்டுமே, ஒரு ஏமாளிகள் தான் அவங்களுக்கு தேவை. இப்போ என்னன்னு கேட்டா, கூரணம் பார்க்கறான் செவிடம் கேட்கறான் என்று ஏமாளிகள் தான் அவர்களுக்கு தேவை. அந்த மாதிரி சொல்லி வச்சோம்னு சொன்னா பழுக்கிற வரைக்கும் பழுக்கட்டும் என்று அவர்கள் பிளான் பண்ணி இதை சொல்கிறார்கள். அதனால வரலாற்றுல இல்லைங்கிறது பொய். கிமு 7500 வந்து விட்டது. ஆனா இவங்களுடைய கருத்து பிரகாரம் நோவா இருக்கார்ல, நோவா வந்து ரொம்ப முந்தினவர், 7000 கிமு 7000 முன்னாடி போயிருவார். அப்ப நோவாவுடைய காலத்திலேயே சுட்ட செங்கல் இருக்கிற பைபிள் சொல்லாது பொய் தான? அப்ப பைபிள்ல நீங்க மோசே காலத்திலேயே என்ன இல்லைங்கிறீங்க, சுட்ட செங்கல் இல்லைங்கிறீங்க. மோசைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஆபிரகாமுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்ன்றது உங்க கணக்குப்படி வருகிறார் நோவா. அந்த நோவாவுடைய சந்ததிகளை பற்றி சொல்லும் பொழுது உலகத்தில் அழிச்ச பிறகு நோவாவுடைய சந்ததிகள் அவங்களுடைய வழித்தொண்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து சுற்றுச்சங்களை பயன்படுத்தினாங்க. எப்படி வருதுன்னு கேட்டா, ஆதி ஆகமத்தில் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அதுல என்ன வருகிறது, வாருங்கள் செங்கலை அறுத்து அதை சுடுவோம், செங்கலை அறுத்து அதை சுடுவோம் அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து நோவாவுடைய சந்ததிகளை செஞ்சதாக ஆதியாகமம் 11:3 இருக்கிறது. உங்க வாதப்படி வரலாற்று பிழை இருந்தா அது கடவுள் வார்த்தை இல்லை. அப்ப எங்க குரான்ல உள்ளது வந்து வரலாற்று பிழை இல்லை, வரலாற்று ஆதாரம் இருக்கிறது. கிமு 7000 இது இருக்கிறதுனால அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதுக்கு முந்தி செங்கல் இருப்பதா சொன்னா தான் வரலாற்று பிழை. கிமு 7500 ஆதாரம் கிடைச்சிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி செங்கல் இருந்ததாக சொல்றாங்க பாருங்க, அதுதான் பெரிய வரலாற்று பிள்ளை. பைபிளையும் படிக்கிறது நல்லா விளங்குதா? பைபிளை படிச்சு இருந்தா ஆக நம்ம அதுக்கு டேஞ்சரான ஒன்னு வச்சிருக்கோம். இவங்களும் ஆதாரம் இருக்கிறது, ஆதாரம் மட்டும் எழுதி வச்சிருக்கிறாங்க, சொன்னா மாட்டிக்கிறோங்கிற அறிவு கூட இல்லாம இதெல்லாம் எவன் பார்க்க போறான் பைபிள், அவங்களே பாக்குறது கிடையாது அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, இதை அடிச்சிருக்கிறார்கள். இந்த கேள்வியின் மூலமாக பைபிள்ல உள்ள பொய்கள்ல ஒன்று நிரூபணமாக இருக்கிறதே தவிர குரானுல எந்த ஒரு இதையும் என்ன செய்யலாது, ஏற்படுத்தவில்லை, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் இதுக்கான பதில். Similarly, the next question from the Christians is that they are quoting a verse from the Quran
Surah Al-Qasas, chapter 28, verse 38, that during the time of Prophet Moses, Pharaoh said to Haman, "Oh Haman, build a palace for me with the baked clay." With the baked clay, he wanted Haman to build a palace for him. So, taking this verse, as usual, the Christians are trying to say here is that, how come a technology which was not existing during the time of Prophet Moses be present in the Quran? So this shows that the Quran is having this flaw. Quran is having this historical flaw. Now, if they read the World Book of Encyclopedia, it is clearly mentioned that 7500 years before the time of Christ, in the banks of Tigris River, it is all evident that with the archaeological survey, they found evidences of having the baked clay, the bricks. So imagine the time of Prophet Musa alayhi salam, which is well within the limit 7500 BC. So Quran is proving that whatever technology existed during the time of Prophet Moses is evident now with this archaeological survey. So there is no flaw in the Quranic reference. So this is a blatant lie to prove that the claims and allegations raised by the Christians are baseless. They don't have an evidence to prove their claim. They simply, you know, they just put a lot of claims just to prove that Quran is not God's word, and they don't have firm evidence to prove all their claims. If you see all their claims, it will be like fooling the people. The only intention for them is to fool the people, and they are not ready to produce any evidence. But are they truthful in their stand? If they are pointing their finger towards the Quran, they should first read the Bible. In Bible, if you read Genesis chapter 11 verse 3, it is speaking about the Noah, Prophet Noah, wherein after Prophet Noah's and the good, pious people and the good people were saved by Allah, the Prophet Noah and their people are speaking to each other. They are speaking among themselves, and they said one to another, "Go to, let us make the brick and burn them thoroughly." Imagine the time of Prophet Noah, which was well before 7500 years before Christ. This is not falling within the limit. It was thousands of years before 7500 BC. Imagine, this is mentioned in the Bible. So, as per the archaeological evidence from the World Book of Encyclopedia, it is evident that Quran is speaking about a perfect history. It is not producing something which is against history. It is not, you did not invent any historical flaws in the Quran. But if you use the same benchmark against Bible, it is evident that, as per your claim, if the technology was not existing during the time of Prophet Moses, how come Prophet Noah and his people were able to use the same technology to bake the clay and manufacture bricks? So this shows that the whatever historical flaws they are posing on Quran, before posing this historical flaw on the Quran, they should read the Bible carefully, which will clearly say that Bible is full of historical flaws, and this is one of the examples. அன்பிருக்கிற சகோதரர்களே, அடுத்ததாக கிறிஸ்தவர் வைக்கக்கூடிய ஒரு வரலாற்று பிழைய ஆதாரம் எது என்று சொன்னால், சூர அல் பக்ரா 2:61 வசனத்தில் இஸ்ரவேலர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி எகிப்து என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் பைபிளும் மற்ற வரலாற்று நூல்கள் அனைத்தும் அது ஜெருசலேம் என்று சொல்கிறது. எனவே இது வரலாற்று பிழையாக இருப்பதால் இது இறைவேதம் இல்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இதற்கு நமது தரப்பு பதில். Dear friends, the next argument is from Surah Baqarah chapter 2 verse 61, wherein it says that the promised land for the Israelites is Egypt, and that's what the Quran explains. But however, if you see in the Bible and the other historical facts, it's not the Jerusalem, it's not the Egypt, but it's the Jerusalem. So what is the answer for this? This is the question they are asking. Now this is the answer for this from our side. அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா, மூசா நபி அவர்கள் காலத்தில் எதிரியா இருந்த பிறவனும் உன்னுடைய கூட்டத்தாரும் அழிக்கப்பட்ட பிறகு இவங்க தப்பிச்சு வர்றாங்களா, வந்து ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, கடைசியா அவங்கள வந்து ஜெருசலத்தில் போய் செட் ஆனாங்க என்று சொல்லி பைபிள்லையும் வேற யூதர்களுடைய வரலாற்று நூல்கள்லையும் இருக்குதான். ஆனா குரான் என்ன சொல்லுதான், எகிப்துக்கு போனாங்கன்னு சொல்லுதான். அதாவது பிறவன் அழிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி எகிப்து தான், எகிப்துக்கு தான் அவங்க போனாங்க. இது குரான்ல ஒரு பெரிய வரலாற்று பிழை அப்படின்னு சொல்றாங்க. குரான்ல வந்து எகிப்துக்கு போனாங்க, எகிப்துக்கு போங்க சொன்னதாகவெல்லாம் வரவே இல்லை. அது விளங்காம மொழி அறிவு இல்லாத காரணத்தினால் இந்த வாதத்தை வைக்கிறார்கள்.
என்னன்னு கேட்டா அரபு மொழியில மிஸ்ரி என்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த சொல் அரபு சொல், இதுக்கு அர்த்தம் பெருநகரம், கிராமத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா, அந்த எதிர்ப்பதமா உள்ள சொல்லுதான் மிஸ்ருங்கிறது. பெரிய பெரிய ஊர்களை எல்லாம் என்ன செய்யலாம், மிஸ்ரி என்ற வார்த்தையால் சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து எகிப்துக்கு அந்த எகிப்து நாட்டு மக்கள் வைத்திருந்த பேர் என்னன்னு கேட்டா மிஸ்ருங்கிற பேர். இந்த பேர் எப்போ வைக்கிறாங்க, எகிப்து அரபு நாடாக ஆவதற்கு முன்னாடி, இஸ்லாமிய ஆதிக்கத்துக்கு பின்னாடி தான் அது வந்து இஸ்லாம் அரபு நாடாக மாறுகிறது. அதுக்கு முன்னாடி மோசே இருந்த காலத்தில், பிரவுன் இருந்த காலத்தில எல்லாம் அந்த ஊருக்கு வந்து மிஸ்ருங்கிற பேர் இருந்தது, அரபு பேர் அல்லது, அந்த மொழியில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அப்ப எகிப்து என்பதற்கு வந்து அவங்க அந்த நாட்டு மக்கள் வைத்திருந்த பேர் மிஸ்ரு. ஆனா அரபு மொழியிலையும் மிஸ்ருங்கிற சொல் இருக்கிறது, அது நகரத்தை குறிக்கும். இது ஒரு குறிப்பிட்ட ஊருடைய பெயராக பயன்படுத்தப்பட்டது. இப்ப அந்த ஊரை பத்தி பேசுவதா இருந்தா மிஸ்ருன்னு மிஸ்ருக்கு ஊருன்னா மிஸ்ரு தான் சொல்லணும். அப்ப அரபுகள் வந்து அந்த மிஸ்ரை குறிப்பதா இருந்தா என்ன செய்யணும், மிஸ்ருன்னா பயன்படுத்தணும். அப்ப மிஸ்ருன்னு பயன்படுத்தினா அது நகரம்ங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துறாங்களா, அல்லது எகிப்துங்கிற குறிப்பிட்ட ஊரை நாட்டை பயன்படுத்துறாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் வரும். அது வரக்கூடாது என்பதற்காக அரபுகள் அவங்க இலக்கணத்திலே ஒரு விதிமுறை வைத்திருந்தார்கள். என்ன விதினா, வேற்றுமொழி சொல்ல வந்து பெயர் சொல்லாக இருக்குமேயானால் அந்த பெயரை வந்து அரபு மொழி சொல்லை பயன்படுத்தும் விதத்திலிருந்து வித்தியாசமா பயன்படுத்தணும். என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பெயர் சொல்லுடைய கடைசியில ஒரு இன்ங்கிற வார்த்தையை போட்டாங்கன்னா அது அரபு சொல்லு. இன்கிற வார்த்தை இல்லாம ஒரு இடத்துல இன் போடவே முடியாது என்று சொன்னால் அது வேற்றுமொழி சொல்லு. இப்படி வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இப்ப இந்த மிஸ்ருங்கிற வார்த்தையை மிஸ்ருன், மிஸ்ரன், மிஸ்ரின் என்று அரபியில் பயன்படுத்தப்படுமையானால் அது எகிப்தை குறிக்காது, ஒரு நகரம் என்ற அர்த்தத்தை தான் குறிக்கும். மிஸ்ர, மிஸ்ரு அப்படி பயன்படுத்தினார்களேயானால் அந்த குறிப்பிட்ட ஊரை குறிக்கும். அதாவது மிஸ்ர மிஸ்ரு என்று சொன்னார்களேயானால் எகிப்து, மிஸ்ரன் மிஸ்ருன் என்று சொன்னார்களேயானால் ஒரு நகரம், இது அர்த்தம். இப்ப குரான் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எகிப்து மிஸ்ர அப்படின்னு இல்ல, எகிப்துக்கு போங்கள்னு இல்ல, எப்படி இருக்கிறது, எகிப்து மிஸ்ரன், ஒரு நகரத்திற்கு போங்கள், ஏதாவது ஒரு நகரத்தில் போய் தங்குங்கள். அது கூட எதுக்கு அப்படி சொல்லப்படுது என்று கேட்டா, அவங்க நாடோடிகளாக சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிடாம அதாவது உணவுக்காக உழைப்பது கிடையாது. இறைவன் புறத்திலிருந்து அவங்களுக்கு மண்ணு செல்வாங்கிற ஒரு உணவு இறக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் உள்ள கணக்கு இந்த மாதிரி வேணும்னு அவங்க கேட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வேணும்னு சுத்திக்கிட்டு தான் நடக்காது, ஒரு இடத்துல செட்டில் ஆனதை நடக்கும். அதனால குரான் என்ன சொல்லுதுன்னா, எகிப்து மிஸ்ரன், அப்ப ஏதாச்சும் ஒரு நகரத்தில் போய் தங்குங்க அப்படின்னு சொல்லுதே தவிர, அவங்க தங்கின நகரம் ஜெருசலம் என்றோ எகிப்து என்றோ வேற எந்த ஊர் என்றோ சொல்லவே இல்லை. அதை சைலண்டா விட்டுருக்கே தவிர, எகிப்துன்னு சொன்னா தான் வரலாற்று முறை நீங்க சொல்ல வேண்டியிருக்கும். எகிப்து என்று குரான்ல சொல்லப்படவில்லை, ஒரு நகரத்தில் தங்குங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எந்த ஒரு வரலாற்று முரணும் இல்லை, தெளிவாகத்தான் இருக்கிறது. Dear brothers, another question for the Christians raised is that from Surah 2 Al Baqarah, verse 61, wherein it is narrating about the history, what happened after Pharaoh and his men were drowned. After Pharaoh and his men were drowned, the righteous people were saved by Allah subhanahu wa ta'ala, and this verse is speaking about that the people have settled in Egypt. The Christians are raising a claim that in the Quran it is mentioned that the people have all settled in Egypt. Alternatively, they are quoting from Bible and other historical sources that as per history, these Jews did not settle in Egypt, rather they settled in the city Jerusalem. Now, to understand the difference, first we will have to understand the usage of the language. If you take Arabic language, if there are two words, one word is a local Arabic word and another word is a non-Arabic word, if the people are using these two words, in order to differentiate these two words, the local Arabs had a rule in grammar to differentiate the non-native word and the native word. For example, the meaning of the word Misr means city, and similarly, the local nationals of Egypt used to call their country as Misr. Now, Misr is not an Arabic word. The Misr which is referring to the country Egypt is not an Arabic word. The other Misr which is talking about the city is an Arabic word. Now, for this differentiation, Arabic language clearly puts a rule that if a non-native Arabic language word is used, it shall have a suffix
either misra or misru. So if you read the Quran, you will nowhere find in Quran that the Jews settled in ehbeto misru, or you will not find ehbeto misra. Here you will find ehbeto misr, misran, which clearly says that it is speaking about a non-native Arabic language word, which means the city. Now, in Arabic, if at all it has to quote the city Misr, it has to say Misra or Misru. So in Quran you will not find it as Ihbitu Misra or Ihbitu Misru. Alternatively, in Quran it is mentioned as Ihbitu Misran, which means that they will be settled in a city and not in Egypt. அன்பிருக்கிய சகோதரர்களே, அடுத்தபடியாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், குர்ஆனிலே பல வசனம் சொல்லுதான், எகிப்தியர்கள் வீழ்த்தப்பட்ட உடனே, எகிப்தியர்கள்னாக்கா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சமுதாயத்தவர்கள் வீழ்த்தப்பட்ட உடனே அந்த எகிப்து வந்து இஸ்ரவேலரிடம் வந்தது என. ஆனால் அல்மாயிதா 5வது அத்தியாயம் 26வது வசனம் சொல்லுது, 40 வருடங்கள் கழிச்சுதான் அவங்களுக்கு அந்த ஊர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எப்படி ஒரு இது ஒரு வரலாற்று பிழையாக இருக்குது? இதுக்கு நமது தரப்பு பதில். The next question is that in Quran, in many places, there are many verses which says that the Egyptians were defeated. After the defeat of the Egyptians, the place, the entire country Egypt, was captured by the Israelites. But in chapter 5 verse 26, it says that the Egypt was captured only 40 years after. So isn't it a contradiction or a historical fault? This is the question and the answer for this. இந்த கேள்வியும் குர்ஆனை பற்றி அது என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் கேட்கிற, அறியாமையில் கேட்கிற ஒரு கேள்விதான். ஏன்னா இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி எந்த வசனத்தை சொல்லி அவங்க கேட்கிறார்களோ அதுக்கு முன்னாடியே இருந்து படிச்சுட்டு வந்தா தான் கரெக்டான அர்த்தத்தை அவங்களுக்கு புரியும். இவங்க 5வது அத்தியாயம் 26வது வசனத்துல வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஊர் 40 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ஹராம், அதாவது தடுக்கப்பட்டு விட்டது, 40 ஆண்டுக்கு நீங்க போ, ஊர் சுத்திக்கிட்டு தான் இருக்கணும், ஊர் ஊரா அலையணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஊர் வந்து எகிப்துன்னு இவங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டாங்க, இவங்க அந்த இடத்துல இல்ல. 5வது அத்தியாயத்தில் 26வது வசனத்துல வந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எகிப்துக்கு போனார்கள் கருத்து தரல. வேற என்ன சொல்லப்படுகிறது? முன்னாடி 20வது வசனத்திலிருந்து படித்தால், இது 26 அவங்க எடுத்து காட்டுறாங்க. அவங்க எடுத்து காட்டுறது 5வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தை எடுத்து காட்டுகிறார்கள். 5வது அத்தியாயத்தில் 20லிருந்து படித்து கொண்டு வந்தால், மூசா நபி சொல்றாங்க அவங்க சமுதாயத்தில், யா கௌமி, மக்களே, உதுகுலுல் அர்தல் முகத்தசா, புனித இந்த பூமியிலே நீங்கள் பிரவேசியுங்கள், அல்லத்தி கத்தபல்லாஹுலக்கும், அல்லாஹ் அதை உங்களுக்காக விதியாக ஆக்கியிருக்கிறான், அதுல வந்து நீங்கள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, மூசாவே, அங்க கொடுங்கோல் மன்னர்கள்லாம் இருக்கிறார்கள், அவங்கள எங்களுக்கு எதிர்த்து நிக்க, எகிப்துல கொடுங்கோல் யாராவது இருந்தாங்களா, அது அழிஞ்சு போயிட்டானே, எகிப்தா இருந்தா கொடுங்கோல் மன்னர்கள் இருக்கிறாங்க, நாங்க எப்படி போறதுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன், எகிப்துல வந்து அவங்களை அழிச்சதை கண்ணால பாத்துட்டாங்க. அப்ப வேற ஊருக்கு போறத பத்தி அது பேசப்படுகிறது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதை போக மாட்டோம், அவங்க வெளியே வந்த பிறகு நாங்க போறோம் அப்படின்னா, நீனும் இறைவனும் போய் சண்டை போட்டுக்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இறைவா, என்னால இவங்களை கட்டுப்படுத்த முடியல, நீ ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லுன்ற உடனே 40 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு அந்த நகரம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. எந்த நகரம்? புனித பூமி தார, வேற ஒரு ஊரு, அது உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்ல, எகிப்து சொல்லப்படவே இல்லை. எகிப்து வந்து 40 வருஷத்துக்கு பிறகு இவங்க ஆதிக்கத்துல வரும்னு சொல்லவே இல்லை. எகிப்து விட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்த உடனே வேற ஒரு புனித நகரத்தை காட்டி, இதைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறான், அது அதுல நீங்கள் பிரவேசியுங்கள். மூசா நபி சொல்லும் பொழுது, அங்க கொடுங்கோல்மையான சில ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அடக்குமுறை செய்யறவங்க, அந்த ஊருக்கு போக எங்களுக்கு சக்தி இல்லைன்ற உடனே, அதுதான் 40 வருஷத்துக்கு தடுக்கப்பட்டு இருந்ததாக குர்ஆன்லயும் சொல்லப்படுகிறது. அப்ப 5:26 வசனத்தை படிச்சுட்டு அது எகிப்து தான் சொல்லுதுன்னு எப்படி விளங்குனீங்க? முன்னாடியில இருந்து படிச்சா எகிப்த பத்தி பேசவே இல்லையே, வேற ஊரை பத்தி பேசப்படுதுன்னு தெளிவாக இருக்கிறது. அப்ப வேற ஊரை பற்றி அந்த வசனம் தெளிவா பேசும் பொழுது, எகிப்தை பற்றி பேசுது இவங்களா கற்பனையா ஒரு விளக்கத்தை வைத்துக் கொண்டு, இது மற்ற இடங்களில் குர்ஆன் பேசுவதற்கு மாற்றமா இருக்குங்கிறாங்க. மற்ற இடங்களில் பேசுவதற்கு இதுக்கு எந்த விதமான முரண்பாடும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், இதே ஒரு விஷயம் அவங்களுடைய பைபிள்லையும், 16வது யாத்திராகமத்தில்
பதினாறாவது அத்தியாயத்தில் 35வது வசனத்துல இதே மாதிரி 40 நாட்கள் மன்னாவை சாப்பிட்டுக் கொண்டவர்கள் என்ன செய்ய ஊர் ஊரா சுத்தி திரிந்தார்கள், 40 ஆண்டுக்கு பிறகுதான் அங்க போனார்கள் என்றும் இருக்கிறது. அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கிறோமே, நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி தானே அது கரெக்டா இருக்குது, இதை போய் கேள்வி கேட்டா மாட்டிக்கிறோமே என்ற ஒரு அறிவு கூட இல்லாமல் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்கிறார்கள். இது எகிப்தை பற்றி சொல்லவே இல்லை, இது வந்து வேற ஒரு புனித நகரத்தை பற்றி சொல்லுகிறது, ஊருக்கு பேரெல்லாம் சொல்லவில்லை, புனிதமான ஒரு நகரத்திற்கு போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புனித நகரம் தான் 40 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு தடுக்கப்பட்டு இருந்ததாக சொல்கிறது. எனவே இதுல குரான்ல எந்த முரண்பாட்டுக்கும் இதுல ஒரு இடமே இல்லை, இதுவும் அர்த்தம் இல்லாத கேள்வி. Dear brothers, the next question they pose is that they are quoting a lot of verses from the Quran and they are claiming that all these verses are clearly defining that right after the defeat of the Egyptians, the Israelites went and settled in the land. Now alternatively they are quoting another verse from the Quran, chapter 5, Surah Al-Ma'idah, verse 26, that they settled only after 40 years. So they are asking that this one verse is contradicting with lot of verses which claim that they settled immediately after the defeat of Egyptians. Now before they quote any contradiction from the Quran, they should at least read that verse. If you read this verse, Surah Al-Ma'idah chapter 5 verse 26, if you read from verse 20 to 26, you will find that it is not speaking about the land of Egypt. If you read this verse carefully, it is talking about the town which is forbidden for 40 years. Now what is this town? If you read all these verses, it will be evident that this is not speaking about the country of Egypt. Rather, it is speaking about a place where after these people took refuge and they were traveling, Prophet Musa alayhi salam told these people to settle in a holy place. He pointed a holy place and asked them to settle in that country. When Prophet Moses told them to settle in that country, these people told that, how can we settle in the country where there were people who tyrannize? So there are a lot of people who are tyrannizing, so how do we settle in that country? And they also put a claim that unless they leave this place, we will not enter this gate. So for that, Prophet Moses prays to Allah subhanahu wa ta'ala and Allah gives a judgment. Prophet Moses prays for a judgment from Allah subhanahu wa ta'ala and Allah subhanahu wa ta'ala gives a judgment that since you did not enter into the place what is ordered by Prophet Moses, Allah has put a haram of 40 years. Allah has forbidden these people from entering that city for 40 years. So this clearly shows that they have not even read the Quran. And further to that, if you read the Bible, Exodus chapter 16 verse 35, it is also speaking about the same history. It says, and the children of Israel did eat manna 40 years until they came to a land inhabited. So here also it is speaking about the same history. Now how can you say that Quran is full of historical contradictions? How can you say that Quran is having contradiction before even reading in these Bible verses? So this place, whatever is mentioned in the Quran, is not speaking about the country of Egypt. Rather, it speaks about the holy city which is forbidden for 40 years by Allah subhanahu wa ta'ala. அன்பிருக்கினிய சகோதரர்களே, கிறிஸ்தவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து அறியாமையின் வாதங்களுக்கும் தக்க பதில்களை விளக்கமாக அளித்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் அவருடைய கேள்விகள் தொடர்கின்றன. அவர் வைக்கக்கூடிய அடுத்த வரலாற்று முரணான வாதம், எகிப்தியர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் 36வது வசனம் சொல்கிறது. ஆனால் வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தால் எல்லா எகிப்தியர்களும் அழிக்கப்படவில்லை. எனவே இது ஒரு வரலாற்று முரண். இதற்கு நம்முடைய தரப்பு பதில். Dear brothers, we have been answering all their ignorance questions. Amongst this list, there is another question about the complete demolish of the Egyptians, that they were completely demolished, which in the Quran chapter 25 verse 36 is explaining about that. But historically, not all the Egyptians were killed or their cities were demolished. So what is the answer for this? இந்த கேள்வியே வந்து ஒரு அறியாமையினால் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விதான். என்ன அவங்க எடுத்துக்காட்டின 25வது அத்தியாயம் 36வது வசனத்துல வந்து எல்லா எகிப்தியர்களையும் அழித்தோம் அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லப்படவே இல்லை. குர்ஆன்ல எங்கேயும் சொல்லப்படவில்லை.
எகிப்தியர்கள் அனைவரையும் அழித்தோம் என்று குர்ஆன்ல எங்கேயும் சொல்லப்படவில்லை. யார் அழிக்கப்பட்டார்கள், யார் வந்து மோசேயுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் எதிராக இருந்து அவர் தப்பிச்சு ஓடும்போது விரட்டி சென்று போனார்களோ அவங்க தான் அழிக்கப்பட்டார்கள் என்றுதான் குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. இவங்க சுட்டிக்காட்டின வசனத்தில் என்ன இருக்குது, அதை ஒழுங்கா அதை நேரடியாக வாசி நம்ம அர்த்தம் செய்வதாக இருந்தால், இருவருக்கும் குல்னா நாம் சொன்னோம், இதுஹபா நீங்கள் இருவரும் செல்லுங்கள், இலல் கௌம் இல்லதீன கதபுபி ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை யார் பொய் என்று மறுக்கிறார்களோ அவங்கள்ட்ட செல்லுங்கள், இப்போ தம்மர்னாகும் தத்மீரா, அவர்களை நம்ம என்ன செஞ்சோம், ஏற்றுக்கொள்ளாத பொழுது அடியோடு அழித்து விட்டோம். யார் அழிச்சோம், எகிப்தியர்கள் அல்ல, யார் நம்முடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தினார்களோ அவர்களை அடியோடு அழித்து விட்டோம் என்றுதான் 25 அத்தியாயத்தில் 36 வசனம் சொல்கிறது. அப்ப மூசா நபி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்த பொழுது யாரெல்லாம் அவங்கள பொய்யர் என்று கருதினார்களோ அவங்களெல்லாம் விரட்டி கொண்டு வருகிறார்கள். யார் பொய்யர் என்று கருதாமல் இருந்தார்களோ அந்த எகிப்தியர்கள் உள்ளூர்ல இருந்து விட்டார்கள். அப்ப யார் அழிச்சோங்கிறான்ல, எகிப்தியர்கள் அழித்தோன்ற வாசகமே குர்ஆன்ல இல்ல. யார் நம்முடைய அத்தாட்சிகளை பொய் என்று மறுத்தார்களோ அவர்களை அழித்தோம். பொய் என்று மறுத்தவர்கள் தான் விரட்டி கொண்டு வந்தார்கள். விரட்டப்படாத அந்த சமுதாயத்திலேயே இவர் சொல்றது கரெக்ட் தான் என்று நம்பக்கூடிய மக்கள் இருந்தார்கள். அவங்க விரட்டி கொண்டு வரவில்லை, இந்த பயிற்சிக்கு வரல, இந்த சோதனைக்கு வந்து சிலவங்க முன் வரவில்லை. அவங்கெல்லாம் அழிக்கப்பட்டதாக குர்ஆன் சொல்லவே இல்லை. வாசகத்தை கவனிக்கணும், ஒரு தன்மை தான் சொல்லப்படுகிறது, ஒரு இடம் சொல்லப்படவில்லை. எகிப்தியர்கள் என்று ஒரு ஊர்க்காரர்கள் என்ற வார்த்தை குர்ஆன்ல இல்ல. என்ன வருது, அல்லதீன கதபு ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய்யான பொய்யான மறுத்தார்களே அவர்களை அழித்தோம், அடியோடு அழித்தோம் என்றுதான் இருக்கிறது. அதனால மற்றவர்கள் அங்கே வசித்தார்கள் என்று சொன்னால் அது இந்த வசனத்திற்கோ குர்ஆனுடைய எந்த வசனத்திற்குமோ முரணானது இல்லை. வசிக்கவில்லை என்று சொன்னாலும் முரணானது இல்லை. பொய்ய பொய் பொய்ப்படுத்தினார்கள் என்றால் அவங்க யாரெல்லாம் கடல் அவர் விரட்டிட்டு வந்தாங்களோ அத்தனை பேரும் பொய்ப்படுத்தின கூட்டம் தான், அவங்க அழிக்கப்பட்டாங்க. The next question they pose from the Quran, they're pointing the verse Surah Al-Furqan chapter 25 verse 36 that it speaks about that we destroyed the Egyptians completely. That is what is the claim. Now if you read this verse, there is nowhere mentioned that the entire Egyptians were completely destroyed. This verse, the literal translation of this verse is that we destroyed those people completely. And now if you have to understand what does this those people refer, you read the entire verse, Surah Al-Furqan chapter 25 verse 36, and both go to the people who considered our verses as lies. In Arabic, it is clearly mentioned, Allazina kazzabu bi ayatina. So, only those people who consider our verses to be lies, and you tell them that we destroyed those people completely. These people who all considered the verses of Allah are the ones who were chasing Musa alayhi salam and his people. So, these people are completely destroyed. This doesn't mean that the Egyptians are completely vanished. It is only speaking about those people who were chasing Prophet Moses were completely destroyed. At the same time, even in the Egyptians, few people were believing in the verses of Allah, and those people are not completely destroyed. Only those people who were chasing Prophet Musa and his people were completely destroyed. So this verse and all other verses which speaks about the same history is not at all a historical flaw. It is clearly saying that only those people who rejected the verses were destroyed. So whatever claim they have put is baseless and this question is invalid. அன்பிற்கினிய சகோதரர்களே, அடுத்தபடியாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம், ஒரு வரலாற்று பிழை என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்னவென்று சொன்னால், பைபிளிலே போத்திபார் என்று சொல்லப்பட்ட ஒரு எகிப்தியரை குர்ஆன் அஜீஸ் என்று சொல்கிறது. இது எதில் இருக்கிறது என்று சொன்னால், யூசுப் என்ற 12 அத்தியாயத்தில் 30 வசனத்தில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அஜீஸ் என்ற வார்த்தை அரபி வார்த்தை, எகிப்தியரில் அந்த வார்த்தை புழக்கத்தில் இல்லை, யாருக்கும் அந்த பெயர் வைக்கப்படாத பொழுது குர்ஆன் எப்படி எகிப்தியர்களுக்கு அஜீஸ் என்ற பெயர் இருப்பதாக குறிப்பிட்டு சொல்கிறது. எனவே இது ஒரு வரலாற்று பிழை. இதற்கு நமது தரப்பு பதில். Another question on this is that in Quran chapter 12 verse 30 it says that speaking about an Egyptian minister whom the Quran calls as Aziz, and they say that in the Bible such person is not with that name, and in Quran that the Aziz, the word used is an Arabic word, it's not an Egyptian word
where the Egyptian peoples were using it. It's not in that language. That's what the claim is. And we have an answer for that. Quran le and the Yusuf Yosef avargalai yaar velaki vaanginaargalo and arasari patri sollum bolude Aziz endra vaarthaiyai Quran solugirathu. அவருடைய பெயர் வந்து போத்திப்பார் என்பதுதான் அவருடைய பெயரு. பைபிள் அப்படித்தான் இருக்குது. அவர் பெயர் போத்திப்பார்னு இருக்கும் பொழுது அவர் பெயரை மாத்தி அசீசி என்றது குரான் சொல்லுகிறது. அதுவும் அசீசி என்பது அரபு சொல்லு, அரபியில் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அப்ப அரபு சொல்ல கொண்டு போய் வேற ஒரு பெயருக்கு அர்த்தமா பயன்படுத்துறாங்க. இந்த சொல்ல வந்து எகிப்தியர்கள் வந்து பயன்படுத்தினது கிடையாது. அதனால இது பொய்யானது பேரா தான் இருக்கும். அசீஸ் இந்த பேர் வச்சிருக்கிறது வந்து ஒரு வரலாற்று பிழை என்று என்ன செய்யறாங்க, ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது பைபிள்ல போத்திப்பார் என்று சொன்னமா சொல்றதை ஆதாரமா காட்டுறாங்க. ஆனா பைபிள் எந்த மாதிரி பெயர்களை பத்தி குழப்பம் பண்ணி இருக்குங்கிறதா நுழைஞ்சோம்னு சொன்னா தனி விஷயம். ஏற்கனவே இத பைபிள் இறைவேதமாங்கிற தலைப்புல நம்ம தெளிவுபடுத்தி விட்டோம். இவங்க சொல்ற போத்திப்பார் நம்பி நம்ம போத்திப்பார் போட்டா ஏத்திப்பார்னு நூல போட்டிருப்போம். அதனால வந்து இதை இவங்க பேர் ஒரு ஆளையே 72 பேரா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதனால குரானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா அவருடைய பெயரை பத்தி பேசவே இல்லை குரான். அரபு சொல்லுங்கிறாங்கல்ல அசீஸ்ங்கிறது உண்மை அரபு சொல்லுதான். அதுக்கு என்ன அர்த்தம்னா ராஜா மன்னர்னு அர்த்தம், மன்னரின் மனைவி. பேர்னு உங்களுக்கு யார் சொன்னா இம்ராத்துல் அசீஸ் மன்னருடைய மனைவி என்றுதான் அர்த்தமே தவிர அசீஸ் என்பவருடைய மனைவின்னு அர்த்தம் கிடையாது. எப்ப நீங்க அரபு சொல்லுனத உங்களுக்கே தெரிந்திருக்கிறதோ அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம், அசீஸ் என்றால் மிகைத்தவன், மிகைத்தவன் ராஜாவா அசீஸ் சொல்லுவாங்க. இறைவனுக்கு கூட அசீஸ்ங்கிற ஒரு திருநாமங்கள்ல ஒரு பேர் இருக்கிறது, அனைத்தையும் மிகைத்தவனா இருக்கிற காரணத்தினால. அப்ப இதுல என்ன குரான்ல சொல்லப்பட்டிருக்குன்னா அசீஸின் மனைவி அசீஸ் என்று அவரை பற்றி 2-3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதை வைத்துக்கொண்டு நினைஞ்சாங்க குரான்ல பேரை தப்பா சொல்லியிருக்கேன்னா பேரையே நாங்க சொல்லலையே, அந்த பேர் என்னவா இருந்தாலும் என் பாதிக்காத, பேரை சொல்லியிருந்தா தான் என்ன செய்வீங்க நீங்க, அவன் அந்த பேர் சொன்னானே இந்த பேரை சொன்னானு பிரச்சனை ஆகி போயிடும். அப்ப உங்களை நம்பி பேரை நிரூபிக்கிற லெவல்ல வரக்கூடாது என்பதற்காகத்தான் பேரை குரான் சொல்லாம அது வந்து வெறுமன அசீஸ் ராஜா என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த கால இந்த காலத்தையும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த காலத்து மக்களை பொறுத்த வரைக்கும் ராஜாவுடைய பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ராஜாவை பத்தி பேச வரும்பொழுது அவருக்கு ஒரு பேர் இருக்குன்னு வைங்க, அவருடைய ஒரிஜினல் பேரை சொல்ல மாட்டாங்க. ராஜாஜி ராஜா ராஜ மார்த்தாண்ட என்ன செய்வாங்க, இந்த மாதிரி தான் அவர் சொல்லிக் கொள்வார்கள். இப்ப அன்றைக்கு பெண்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்களாம் எப்படின்னா இம்ராத்துல் அசீஸ் அசீசுடைய மனைவி இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட தப்பா நடந்துட்டாங்க என்று பயன்படுத்தினா குரான் சொல்லுகிறது. அப்ப அந்த பெண்கள் எல்லாம் பேசும் பொழுது அசீஸ் என்றவருடைய பெயரா இருந்தா அப்படி பயன்படுத்திருப்பாங்களா? அரசரின் மனைவி ராஜாவுடைய பொண்டாட்டின்னு சொன்னது தான் பயன்படுத்தியிருப்பார்கள். அப்ப சாதாரணமா அந்த பெயரை வந்து மக்கள் பயன்படுத்தினார்கள் வர்றதுல இருந்த அது பேர் இல்ல. ராஜாவின் மனைவினா பொருத்தமா இருக்குது, அசீஸ் மனைவினா ஏதோ புறம்போக்கு சொல்ற மாதிரி இருக்கிறது. அப்ப ராஜாவை அப்படி பயன்படுத்த மாட்டாங்க. அந்த காலத்துல அவருடைய பேரு அசீஸா இருக்குமே, ஆனால் கண்டிப்பா அந்த பேரை என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மக்கள் பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். அது அரபு மொழியில மன்னர் ராஜா அதிகாரம் படைத்தவர் என்கிற வார்த்தை தான் இருக்கே தவிர போத்திப்பாருங்கிற பேரை போய் அசீஸ்னு மாத்தினதாகல. அது பேர் என்னவா இருந்தாலும் எங்களை பாதிக்காது. நீங்க வந்து யாத்திரா அகமத்துல ஒரு பேரையும் ஆதி ஆமத்துல ஒரு பேரையும் எழுதி வச்சிருப்பீங்க, அப்படி இருந்தா கூட எங்களை பாதிக்காதீங்க. ராஜான்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். அந்த அந்த எகிப்துடைய ராஜா வந்து இந்த மாதிரி விலைக்கு வாங்கினாரு, இது எங்களுக்கு பாதிக்காது, இல்ல இந்த முரணும் கிடையாது. Similarly, there was another question from Quran, chapter 12, verse 30, that it is mentioning about Aziz. And they are asking us that how come the word Aziz is mentioned in Quran, which is an Arabic word, but the name of the king who adopted Prophet Yusuf alayhi salam is mentioned as Potiphar in Bible. Now, is Bible the benchmark to define all the names? If you read Bible, for a single person you will find about 70 names or so. So it is not a final authority to decide the reliability of the name. Now, coming back to this question, if you read this verse clearly, it is nowhere mentioned that the name of this person is Aziz. It is speaking about that the wife of the king. So Imra'atul Aziz. So Aziz is the Arabic word which means king, which means powerful. So they are confusing this meaning of the word with that of a proper noun Aziz. So nowhere in Quran it is mentioned that the name of the king is Aziz. So this clearly shows that these two are two different things. Quran is just giving
the Quran is just explaining who that person was. The person is the wife of the king, and Aziz is not mentioned as a proper noun in Quran. So similarly, if you see the ancient period, whenever there was a king, so the people around the king will not call him by the name. They'll refer to him as the king, and they'll never use his name. Similarly, this verse is speaking about the few women, speaking about the Aziz's wife. So she was trying to tempt Prophet Yusuf alayhi salam. So here Quran clearly states that Imra'atul Aziz, which means the wife of the king, and Aziz is nowhere referred as a proper noun. It is not mentioned as the name of the king, rather it is the meaning. Aziz meaning king. So that is clearly evident from the Quran, and the so-called Christians are raising this as a very big argument that in Bible it is mentioned as 44. So this claim itself is baseless. அன்பிருக்கிறீங்க சகோதரர்களே, அடுத்தபடியாக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வரலாற்று பிழை என்று குரானில் இருந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதம் நான்காக பிரித்து கேட்கிறார்கள். அதில் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதலாவதாக சூர அல்மாயிதா 5வது அத்தியாயம் 116வது வசனத்தில் குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கிறிஸ்தவர்கள் மரியமை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று. கிறிஸ்தவர்கள் அவ்வாறு ஆக்கவில்லை என்று அவர்கள் வாதிக்கிறார்கள். அதற்கு நமது தரப்பு பதில். Dear friends, the next question is from Surah Maida, chapter number 5, verse 116. In this historical fact that they are posing here, they have divided this into four parts. This question is divided into four parts. The first one is that in Surah Maida, chapter 5, verse 116, Allah says that the Christians, they took Maryam al-Islam, as God. So what they are asking is, which Christian in this world is worshipping மரியம், தட் இஸ் மேரி. சோ திஸ் இஸ் தி க்வெஸ்சன். அதாவது குரான் வந்து வரலாற்று பிழை விட்டிருப்பதாக சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது அவர்கள் மேரி என்று சொல்லக்கூடிய மரியம் அவர்களை கடவுள் என்று சொன்னார்கள், கடவுளாக ஆக்கினார்கள் என்று குரான் சொல்கிறது. நாங்கள் ஒரு காலத்திலையும் கிறித்தவர்கள் வந்து மேரியை நாங்கள் கடவுளாக ஆக்கவில்லை, அன்றைக்கு ஆகவில்லை, இன்றைக்கு ஆகவில்லை என்று சொல்லி, அப்ப நாங்க மேரிய வந்து கடவுள்னு சொல்லாம இருக்கும்போது குரான் வந்து நாங்க கடவுள்னு சொல்றோம் என்று சொன்னால் அது வரலாற்று பிழைதானே என்று கேட்கிறாங்க. இது வந்து ஒரு இதுவும் அறியாமையில உள்ள ஒரு கேள்விதான். என்னன்னு கேட்டா, கடவுள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதான் கடவுள்னு சொன்னாங்கன்னு குரான் எடுத்துக்கொள்ளவே இல்லை. கடவுளுக்கு உரிய தன்மைய, ஆற்றலை, பவரை ஒரு ஒரு கடவுளுக்கு இருப்பது போல அவருக்கு இருக்குது என்று நினைத்தாலும், கடவுளுக்கு செய்யற வழிபாடுகளை கடவுள் அல்லாதவர்களுக்கு செய்தாலும் அதனுடைய அர்த்தம் கடவுள்னு சொன்னதா தான் அர்த்தம். இப்ப நபிகள் நாயகம் காலத்தில் வந்தவர்கள் சிலைகளை எல்லாம், பெரியார்களுடைய சிலைகளை எல்லாம் வணங்கினார்கள், கடவுள்னு சொல்லல. கடவுள்கிட்ட எங்களுக்கு வாங்கி தருவாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா இறைவன் எப்படி எடுத்துக்கொள்றான், என்னுடைய தன்மையை நீ கொடுத்து விட்டாலேயே கடவுள்னு சொன்னதா தான் அர்த்தம். இப்படிதான் இஸ்லாமிய பார்வை, இது அறிவுபூர்வமான பார்வை. ஒரு ஒருவருக்கு உரிய அந்த பெயரை சொன்னா தான் கடவுள் இல்லாம அந்த அந்த இடத்துல கொண்டு வச்சு விட்டாலே என்னவாயிரு, அது கடவுளுடைய அர்த்தத்தை கொடுத்ததா தான் ஆகிவிடும். இப்ப மேரியை, மரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மரியம் ஒரு கடவுள் இந்த வார்த்தையை நீங்க சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களை வணங்குறீங்களா இல்லையா? மேரிக்கு சிலை இருக்க இன்னைக்கு இருக்கா இல்லையா? மேரிக்கு சிலை இருக்க வேளாங்கண்ணி மாதாண்டா யாரு? ஆரோக்கிய மாதாண்டா யாரு? ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் யாருன்ன? அது ஏசுவாது? அந்த குழந்தைதான் ஏசுங்கிறீங்க. கையில உத்துக்கி வச்சு நிக்கிறாள் யாரு? அது மேரி தானே. அப்ப மேரியை நீங்கள் சிலை வடிவமாக உங்களில் அதிகமான பேரு, கிறித்தவர்கள் அதிகமான பேரு வழிபடுகிறீர்கள். சிலை வடிவமா இல்லாதவர்கள் கூட ஆரோக்கிய மாதா வேண்டு செய்யறீங்க, பஜனை மூலமாக அவர்களை கூப்பிடத்தான் செய்கிறீர்கள். எப்படி கடவுளை கூப்பிடுவீர்களோ, கடவுளை அழைக்க வேண்டுமோ அந்த மாதிரி, என்றைக்கோ மரணித்து விட்ட ஒரு பெண்ணை என்ன செய்யறீங்க, அழைத்தீர்கள் என்று சொன்னாலேயே கடவுளாக்கிட்டீங்க. அதான் மேட்ரு, கடவுள்ங்கிற வார்த்தையை சொல்வது மட்டும்தான் மேட்ரு நினைக்கிறீங்களா? இப்ப கடவுள்னு சொல்லாம யார வேண்டாம் கும்பிட்டுட்டு போயிடலாமா? அது இஸ்லாம் ஒத்துக்கொள்ளாது. அதனால இப்பவும் அடித்து சொல்கிறோம், கிறித்தவர்கள் மேரியையும் கடவுளாகத்தான் ஆக்குகிறார்கள். மேரியை மட்டும் ஆக்குறீங்க, யாரையெல்லாம் நீங்க நேத்து வந்து இறந்து போன ஆளுகள்லாம் புனிதர்கள் பட்டம் கொடுத்து அவங்களும் என்ன செய்யறீங்க, கடவுளாக ஆக்கத்தான் செய்கிறீர்கள். அப்ப மேரியை கடவுளாக்குதல் என்பது வந்து நிச்சயமாக அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. உங்களுடைய அடிப்படை சிலையாக வணங்கக்கூடியவர்கள் சிலையாக கடவுளாக்குகிறார்கள்,
மற்றவர்களும் அவங்களுக்கு கடவுள் தன்மை இருப்பதாகத்தான் என்ன செய்யறாங்க, கருதுகிறார்கள், அவங்களை அழைக்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள், கோரிக்கை வைக்கிறார்கள், காணிக்கை போடுகிறார்கள். இதெல்லாமே வந்து இறைத்தன்மை இருப்பதற்குரிய அடையாளம் தான். அதனால கடவுளாக்குனதுல எந்த வரலாற்று பிழையும் அல்ல, அது உண்மை, கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. அதனால உண்மையை தான் குர்ஆன் சொல்கிறது. Dear brothers, the next question they raise is that in chapter 5 surah al-maida verse 116 that Quran is referring that Christians have made Mary as God. Now they are asking us, where did Christians treat Mary as God? They put this question and say that Quran is having a historical flaw, that none of the Christians are considering Mary as God, but at the same time Quran is speaking alternatively. Now for you to understand what Quran means by treating as God, it is not just about the worship. It is not necessarily that a person simply says that Mary, Maryam alayhi salam, is God. It is not the only criteria to decide whether you treated Mary as God. Apart from telling directly, if you see their activities, though the Christians, few Christians, do not directly say that Mary is God, they are attributing the characters which is specific to Allah subhanahu wa ta'ala with that of Mary. They are making idols of Mary, and what is that you have in many of the churches? They are practicing idol worship. So whether you say it as say Mary as God or not, still you are worshipping the idol of Mary. And people also call Mary as Hail Mary, and even you will find the infant Jesus photo along with the Mary carrying the child. So all these clearly shows that though you are not calling Mary as directly as God, your activity shows that you are attributing the characters which has to be attributed only to Allah to that of Mary. So that is why we say that, that is why Quran clearly says that Mary is treated as God by Christians. And even now it is evident, if a person is a pious person in Christian community, if he dies, you give sainthood to the person and you worship. You build tomb, you make the graveyard as the worship place. All this shows that you are worshipping. So it not necessarily mean that unless and until you say the person as God, you do not mean God. When you are attributing the characteristics of God to that person, it clearly says that you are associating, you are making an intercess. Similarly, during the time of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, people were all worshipping idols. They were not telling that is God. They were telling that these people will help us. These people will act as mediators between Allah and get few things from Allah. So similarly, you are also having Mary in your churches, and a place by name Velangani in Tamil Nadu, if you see, there is a very huge church wherein the worship of Mary is going on. So this clearly proves that you are considering Mary as God, and by Quran affirms it. Even now this has been this truth is sensed by everybody. We are witnessing all this now. அடுத்தபடியாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம், குரானிலே இரண்டாவது அத்தியாயமான சூரா அல் பக்ராவில் 116வது வசனத்தில் அல்லாஹ் பிள்ளையை பெற்றெடுத்தான் என்று கிறிஸ்தவர்கள் கூறுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அல்லாஹ் பிள்ளையை பெற்றெடுத்தான் என்று சொல்லவில்லை, அவனுக்கு மகன் இருப்பதாக மட்டுமே நாங்கள் நம்புகின்றோம். எனவே இது ஒரு தவறான தகவல் இந்த குரான் சொல்கின்றது. இதற்கு நம்முடைய பதில், the next claim of those four parts of the question, the second one is that in surah al-baqarah chapter 2 verse 116 that Allah begotten a son. That's what the Quran is specifying there. But what the Christian says is that Allah, God, did not beget a son, but Jesus is a son of God, not a begotten. That's what the claim is. அடுத்ததாக இந்த கேள்வியும் ஒரு அர்த்தமற்ற கேள்விதான். அதாவது எவ்வளவு இந்த முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதுமாங்கல்ல, அது மாதிரி மறைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க கடவுள் வந்து பிள்ளைய பெத்துட்டாருன்னு சொல்றோம், நாங்க பேரா கடவுள் எடுத்துக்கொண்டாரு தானே சொல்றோம், நாங்க சொல்லாத ஒன்றை ஏன் கடவுள் பெற்றெடுத்தான்னு சொல்றீங்க என்று கேள்வியை கேட்கிறாங்க. ஆனா அவங்க சொன்ன அந்த வசனத்துல வந்து, அதாவது குரான்ல 216 வசனத்துல அந்த வசனம் அவங்க சொன்ன வாசகம் இல்ல, முதல் தெளிவுபடுத்திக்கிறோம். இத்தகதல்லாக வளதா, அல்லாஹ் குழந்தை எடுத்துக்கொண்டான் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு குரான்ல இருக்கிறது. பெத்தாங்கிற வார்த்தை இல்லைன்னு வைங்களேன், ஆனால் பெற்றான் என்று சொன்னாலும் அதான் அதுவும் கரெக்ட் தான். ஏனென்று கேட்டால் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன, கடவுளுடைய கடவுள் பெற்றெடுத்த பிள்ளை என்பதுதான் நம்பிக்கை. இயேசு வந்து கடவுள் பெற்றெடுத்த பிள்ளை, அது எங்க இருக்குது,
யோவான்ல மூணாவது அதிகாரத்துல 16வது வசனத்தை எடுங்க. கர்த்தர் வந்து தன்னுடைய ஒரே பேரான, பேர்னா பிள்ளை பேருங்கிறதுல, பேர்னா இந்த பெயர் அல்ல, பேர் பிள்ளை பேரு, பிள்ளை பேர்னா பிள்ளை பெறுதல். அப்ப கடவுள் பெற்றேன்னு சொல்றாங்க, ஒரே பேரான இயேசுன்னு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி யோவான்ல 1:18 இதே மாதிரி ஒரே பேரானங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அப்ப கடவுள் பெற்றார்ன்ற வார்த்தையை தெளிவா வேதத்திலேயே, வேதம்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்திலேயே எழுதி வைத்துக் கொண்டு, நாங்க இப்படி சொல்லவே இல்ல, குரான் எங்க மீது பழி சுமத்துதுங்கிறீங்கள, நீங்க சொல்றது கரெக்டா உலகத்துக்கு அறிஞ்ச மாதிரி வச்சு அழிச்சு போடுங்க. அதை யோவான் வந்து எங்க வேதம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப உங்களுடைய நம்பிக்கை அதுதான், நீங்க பயன்படுத்துற வார்த்தை அதுதான், உங்க கொள்கை அதுதான், கடவுள் வந்து இயேசுவை பெற்றுதான் எடுத்தாரு, அந்த சம்பவம் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி வைத்து பார்க்கும் பொழுது குரான் வந்து நீங்க செஞ்சதை கொஞ்சம் கம்மியா சொல்றதுனால சொல்லலாம், நீங்க பெத்தான்னு சொல்றீங்க, கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு என்ன செய்யறது எடுத்துக்கொண்டான்னு சொல்றதே தவிர கூடவுலான்னு சொல்லல, அது கரெக்டா தான் இருக்கு. சிமிலர்லி இஃப் யூ சீ தட் another claim by Christians, they quote the verse சூரா அல் பக்ரா chapter 2 verse 116 that it is mentioned in Quran that God begot prophet Jesus. So they say that in Quran it is mentioned like this, but can you show a Christian who believes like that? Now before going into the answer, let us clarify here that this verse is not talking about the begotten son. Here it, the Arabic word is ittakhadallahu walada, that means the God has taken for himself a son. So this is what is mentioned in the Quran. Now when they came forward and they are asking a question that it is not mentioned in, it is mentioned in Quran that the Jesus alayhi salam is begotten, none of the Christians believe it. Now they are trying to make, they are trying to fool the people here. If you read the so called Bible, John chapter 3 verse 16, that is what they use for majority of preaching. They, if you read that verse, it is clearly demonstrating their, it is clearly demonstrating their ignorance. If you read this verse, it speaks, for God so loved the world that he gave his only begotten son. So in Quran it is not speaking about the begotten son, but as per your belief, your Bible in John chapter 3 verse 16 and in also in John chapter 1 verse 18, it is clearly mentioning that begotten son. So even for the sake of argument, even if you take that, take, if you understand the meaning of the word ittakhadallahu walada as the begotten son, your Bible is also saying the same thing. Your belief is also same. You also believe that Jesus is the son of God. That is what Allah condemns in the Quran, that you have accepted. You have accepted that God has taken a son for himself. So this is very evident from Quran that whatever you believe has been condemned in Quran. First you read the Bible, which will clearly say that as per your belief, it is mentioned Jesus as begotten son. So it is evident that your question, the second part of your question, is also baseless. அன்பிருக்கிய சகோதரர்களே, அடுத்தபடியாக அவர் வைக்கக்கூடிய வாதம், அதிலேயே மூன்றாவது வாதம், இரண்டு வாதங்களை பார்த்தோம், அதிலேயே மூன்றாவது, குரானிலே அல்லாஹ் நாம் 6:101 வசனத்திலே அல்லாஹ் தனக்கு மனைவி இல்லை, அதனால் அவனுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்கின்றான். இறைவன் மனைவி மூலமாக குழந்தை பெற்றுக் கொள்ள அவன் என்ன மனிதனா? எனவே அவனால் மனைவி இல்லாமல் பிள்ளை பெற முடியாதா? அது மட்டுமல்லாமல் குரானிலே இன்னொரு வசனத்தையும் அவர்கள் காட்டுகின்றார்கள், 19வது மரியம் என்கிற அந்த அத்தியாயத்தில் 35வது வசனத்தில், ஆகு என்றால் ஆகிவிடும், அதனால் அவருக்கு பிள்ளை தேவையில்லை என்று சொல்லி. ஆனால் முதல் வசனத்தில் மனைவி இல்லை, அதனால் பிள்ளை இல்லை என்ற ஒரு காரணத்தை குரான் பேசுகிறது. எனவே இது ஒரு வரலாற்று முரண்பாடு. இதற்கு நமது தரப்பு பதில், தி தேர்ட் பார்ட் ஆஃப் தி க்வெஸ்சன் இஸ் தி டேக்கிங் ஃப்ரம் சூரா அன்ஆம் சாப்டர் 6 வெர்ஸ் 101 தட் அல்லாஹ் இஸ் கிவிங் அன் எக்ஸ்பிளனேஷன் தட் வெர்ஸ் சேயிங் தட் இஸ் அல்லாஹ் is having a wife that he can beget a son. So the context is like that. What they are asking from this is that does God need to marry a wife or to have a wife to beget a child? He's asking in turn that whether God is a human being. So this is the question. And second part, and it's contradicting to the verse, chapter 19, verse 35, where it says that if Allah wants to do something, he wants to create something, he says just kun. Kun fayakun, meaning be and it is. So isn't it contradicting to the other verse that Allah needs to have a wife, whether Allah needs to have a wife to beget a child? So isn't it a contradiction also? In the same verse, this is the second, third part of the question. அதாவது தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக கேட்பதாக நினைத்துக் கொண்டு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க,
என்ன கேட்கிறாங்கன்னா, அவ கடவுளுக்கு புள்ள மனைவியே பொண்டாட்டி இல்ல புள்ள இருக்கு என்று குரான் கேக்குதான், அவ பொண்டாட்டி இல்லாம கடவுளுக்கு புள்ள பெற முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. 16:101 அப்படி இருக்குது, அதை வச்சு கேட்கிறாங்க. இவங்களுடைய சிந்தனை திறன் எவ்வளவு மழுங்கி போயிருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமா இருக்கிறது. அப்ப கடவுள் வந்து எதை நினைச்சாலும் அது உண்டாக்கி கொள்ள முடியுங்கிற ஒரு விஷயம் வேற. மகன் என்கிறது ஒரு உறவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மகன்கிறது வந்து எப்ப மகன் என்று சொல்ல முடியும் என்றால், ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ரெண்டு பேருடையதும் கலந்து அதன் மூலமா ஒன்று உருவானால்தான் அதை வந்து மகன்கிற சொல்லால் வந்து சொல்ல முடியும். அப்ப இனி மகன் சொல்றதா இருந்தா பொண்டாட்டி நான் புருஷன் சேர்ந்தா தானே போவாரு, படைச்சதெல்லாம் மகனாயிருமா? அப்ப கடவுள் சூரியனை தான் படைச்சாரு, சூரியன் கடவுளுக்கு மகனா? சந்திரனை தான் படைச்சாரு, படைச்சதெல்லாம் மகனாகுமா? இயேசுவை அவர் படைச்சு பிரத்யேகமா படைச்சா கூட மகனாயிருமா? நம்ம ஒரு எத்தனை விஷயங்களை படைக்கிறோம், ரொட்டி படைக்கிறோம், இட்லி படைக்கிறோம், நம்ம பிள்ளையாதெல்லாம். அப்ப நம்ம படைப்பதெல்லாம் பிள்ளையாவாது. பிள்ளைன்ற அந்த நேம சொல்றதா இருந்தா பொண்டாட்டி வேணும். அதுக்கு தான் என்ன சொல்லப்படுது, ஒரு எனக்கு அண்ணன்னு ஒருத்தனை கடவுளுக்கு படைக்கலுமா? அண்ணன் படைச்சா அண்ணன் படைச்ச அப்படி என்னன்னா இருக்க முடியும்? கடவுளுக்கு ஒரு அண்ணன்னு ஒரு ஆளை சொல்றதா இருந்தா கடவுளுக்கு அம்மா அப்பாவெல்லாம் இருந்து வயிற்றுல இருந்து வரணும். அப்ப கடவுள் தம்பியை படைக்கலுமா? முடியாது. அப்ப கடவுளை ஆகுன்னு படைச்சா அது தம்பி அல்ல, ஆகு என்ற உணவு படைத்தால் அது அண்ணனாக முடியாது. அண்ணன் தம்பி புள்ள அப்பன் தாத்தா பாட்டுன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய அந்த மெத்த அந்த முறைப்படி இருந்தா தான் அந்த பேர் வரும். அப்ப நீ கடவுளுக்கு மகன் சொல்றியப்பா, மகன்னா இதான அர்த்தம், என்னுடைய அங்கமா அவராக இருந்தா நான் ஒரு மனைவி வீட்டு பொம்பளை சேரனு, என்னுடைய ஒரு உறுப்பாக என்னுடைய பகுதியாக அது வந்து இருக்கணும், அப்பதானே மகன்கிறது வரும் என்று இந்த வசனம் சொல்லுது. இப்படி லாஜிக் கேட்கறாங்களாம், தற்கரியா கேட்கறாங்களாம், என் பொண்டாட்டி இல்லாம பிள்ளைய படைக்க முடியாதா? எதை வேணாலும் படைக்கலாம், பிள்ளைய ஆகாது அது. பொண்டாட்டி இல்லாம எதையும் படைக்கலாம், எதையாவது பொண்டாட்டி இல்லாம அப்படி படைச்சா அது பிள்ளை எப்படி ஆகும்? இது கூட விளங்கிக் கொள்வதற்கான ஒரு திராணி அவங்களுக்கு இருக்கவில்லை. அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா, 19:35 வேற மாதிரி இருக்கான் இந்த விஷயம் எப்படி இருக்குதான், அதுல என்ன இருக்குன்னா, அல்லாஹ்வுக்கு வந்து என்ன கிடையாது, மாக்கானல் இல்லாஹி எத்தகைத மின் வலதின், குழந்தை எடுத்துக்கொள்வது தேவையில்லை, பெறுவதல்ல. முதல் நான் சொல்லி காட்டணும்ல, குழந்தை எடுத்துக்கொள்வது தேவையில்லை, அது ஆகுண்டு ஆயிட்டு போயிடும் அப்படின்னு சொல்ற, பெறுவதற்கு பேசவே இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அப்படி எடுத்துக்கொள்வதா இருந்தா கூட அதுவே எனக்கு தேவையில்லை, நினைச்சா நான் ஆகுண்டு ஆயிட்டு போகுதுப்பா, நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்றானே தவிர, புள்ளேண்டு அவனுக்கு பெறுவதுங்கிற நீங்க ஒரே பேருங்கிறீங்கள, அதை சொல்றதா இருந்தா அது ஒரு பொண்டாட்டியோட சேர்ந்து வந்தா மட்டும்தான் அவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுமே தவிர, அப்படி இல்லாமல் உண்டாக்குனாண்டா என்ன வராது, அவனுடைய பிள்ளைன்னு வராது. இதுதான் ஒரு விஷயம், ரொம்ப அறிவுபூர்வம் அழகா குரான் சொல்வதை கூட புரிந்து கொள்ளாமல் ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. The third part of the question they raise is that they read the verse chapter 6 verse 101 wherein Allah says that when he has no wife how can he have children. So they are asking us that Quran is speaking like this and in contradiction to this in chapter 19 verse 35 it says kun fayakun be and it is. Now they assume that this is a very logical question and they pose this question asking if Allah is capable of doing whatever he wants by a single command, why do you expect Allah to have a wife? Now they are trying to quote this verse and say that this verse is speaking about something which is contradicting to the verse in chapter 19 verse 35. Now if you read this verse carefully, there you will have to understand the fundamental difference here. Now for a person to create something, for Allah to create something is a different topic. For Allah to have a son is a second topic, because having a son is dependent on having a relationship. Only if you come into the part of the relationship, you shall have a son. So that is different. And whomever Allah creates cannot become a son until and unless that person is a part of him. Until and unless he has a wife is what you can call him as a son. Allah can just simply create somebody and you cannot treat him as a son. You can just treat him as a creature. For example, Allah has created the sun and the moon. Do you say that sun and the moon are the children of Allah? No. So it is evident that Quran is not speaking about that. Rather, it says if you are talking about a relationship, if you say that Allah is having a son, you will have to show that Allah had a wife. So because it is all revolving around the relationship. But also contradictory to that, they are quoting another verse from Quran, chapter 19, verse 35, and they say that when Allah is capable of doing everything, why is he not able to do that? This Quran verse is not speaking about like that. This Quran verses say that if Allah wanted to take a person as a son, he can take.
he need not take the person as a son. He can simply say kun fayakun and it will happen. So these two are two different verses, and your question itself is baseless. Though you claim this to be a logical question, this is very baseless because it is talking about two different things. One is a creation, another one is a relationship. Here we are talking about the relationship. If Allah has to have a son, he has to have a wife for having that relationship. சூர தௌபா 9வது அத்தியாயம் 30வது வசனத்தில் யூதர்கள் உசைரை, அதாவது கிறிஸ்தவர்கள் எஸ்ரா என்று நம்பக்கூடிய உசைரை அல்லாஹ்வுடைய குமாரர் என ஏற்றுக்கொண்டதாக குர்ஆன் சொல்கிறது. ஆனால் யூதர்கள் எஸ்ராவை அல்லாஹ்வுடைய மகன் என்று வணங்குவதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். எனவே இது ஒரு தவறான வரலாற்று பிழையை இங்கே குர்ஆன் ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு நமது பதில், அண்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த க்வெஸ்சன், தே கோட் ஃப்ரம் குர்ஆன் சாப்டர் 9 வெர்ஸ் 30 தட் The Jews, Allah says that the Jews took Uzair as Allah's son. What they are quoting is that from the in the Bible, the Uzair is Ezra. So there was no such concept existing amongst the Jews historically. Meaning they never took Ezra as, they never considered Ezra as God's son. So what is the answer for this? That is the Quran, Uzair என்பவரை அல்லாஹ்வுடைய மகன் என்றே யூதர்கள் சொல்வதாகவும், ஈசா அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று கிறித்தவர்கள் சொல்வதாகவும் குர்ஆன் சொல்கிறது. அதில் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நாங்கள் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் சொல்றது ஓகே சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் யூதர்கள் வந்து ஒரு காலத்திலையும் உசைர் என்பவரை, உசைர்னா அவங்க எஸ்ரான்னு சொல்லுவாங்க, அவரை வந்து இறைவனுடைய மகன் சொன்னது கிடையாது அப்படின்றது ஒரு கேள்வியாக கேட்கறாங்க. இது வந்து இப்படி மறுக்கிறதா இருந்தா அதுக்குரிய எவிடன்ஸ் ஆதாரத்தோட மறுக்க வேண்டும். இந்த வார்த்தையை எப்ப சொல்லுது குர்ஆன், அதாவது மதீனாவில் நபிகள் நாயகம் இருக்கும்போது சொல்லப்படுகிறது. யார் முன்னிலையில் சொல்லப்படுகிறது? யூதர்கள் முன்னிலையில் சொல்லப்படுகிறது. யூதர்கள், நீங்கள் வந்து உசைரை வந்து அல்லாஹ்வுடைய மகன் சொல்றீங்க, அப்ப யூதர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தது வரலாறு, யூதர்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த யுத்தம் வரலாறு, ஹைபர் யுத்தத்திலிருந்து அவங்க அப்புறப்படுத்தப்பட்டது வரலாறு, அவங்கள்ட்ட ஜிசியா வரி வாங்கி கொண்டு இருந்தது வரலாறு, அப்ப வரலாற்றுல வந்து மதீனாவில் யூதர்கள் இருந்தார்கள் என்பதற்கும், அவங்க இருக்கும்போதுதான் இந்த வசனம் அருளப்பட்டது என்பது சான்றா இருக்கிறது. அப்ப அன்னைக்கு வந்த யூதர்கள்ட்ட அந்த வழக்கம் இல்லைன்னு சொன்னா எங்க சொல்றோம், எடுத்துக்காட்டு பார்ப்போம், நாங்க உசைர சொன்னோமா, அல்லாஹ்வுடைய மகன் என்னைக்கையாவது சொல்லியிருக்கிறோமா என்று அவங்க என்ன செஞ்சதுல ஒரு வார்த்தையும் கேட்டது இல்லை. அப்ப என்ன விளங்குது, அன்னைக்கு இருந்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய மகன், உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று அவன் நினைச்சிருக்கிறான். ஏன்னா அவரு அவங்க யூதர்களுடைய வரலாற்றுப்படி கூட எஸ்ராங்கிறவர் யூதர்களுடைய எழுச்சிக்கும் யூதர்களுடைய ஒரு முன்னேற்றத்திற்கும் பாடுபட்ட ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக அந்த சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கிறாரு, கருதப்படுறாரு. கடவுளுங்கிறதுக்கு தான் அவங்க பேப்பர் ரீதியாக ஆதாரம் கேட்கிறாங்க. அந்த மாதிரி கருதப்பட்டவரை நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று நம்பினார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அவங்க முன்னிலையிலே சொல்லப்படுகிறது. ஒரு திருட்டு பயல் திருடனுக்கு முன்னாடி நின்று கொண்டு இவன் திருடி விட்டான்னு நான் சொல்றேன், பேசாம இருக்கிறான். திருடன் அர்த்தம், நீ வந்து ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு திருட்டு ஆதாரம் காட்டுன்னு சொன்னா சம்பந்தப்பட்டவனுக்கு முன்னாடி திருடன்னு சொல்றேன், வாய முடிட்டு மௌனமா இருக்கிறான், எதிர்க்கவே இல்லை. அப்ப அது மாத்திரம் இல்லாம குற்றம் சுமத்தனை ஒத்துக்கொண்டு திருந்தி உங்களோட நான் சேர்ந்துக்கிறேன்னு வந்து சேர்றான். அப்படிலாம் நடந்திருந்தா என்ன விளங்குது, அந்த அந்த வாதம் உண்மை, உசைரை வந்து அல்லாஹ்வுடைய மகன் சொல்லியிருக்கிறாங்க, என்ன வித்தியாசம், அவன் திருந்தினா நீ திருந்தல, வித்தியாசம் என்னன்னு கேட்டா, உசைர் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னா இஸ்லாம் கடுமையான வாதங்கள்லாம் எடுத்து வச்சவனே, இப்ப யூதர்கள் சொல்லலேங்கிறது உண்மையாக இருந்தால் அவர்கள் திருந்தி விட்டார்கள். நீ உனக்கும் தான் சொல்லப்படுச்சு ஈசா அல்லாஹ்வுடைய மகன் சொல்லாதே, நீ திருந்தல, அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர இல்லன்னு இப்படி சொல்லுவீங்க. அவங்க முன்னிலையில் நேர்கிறதா சொல்லியிருக்குது, திரும்ப இன்னைக்கு நாங்க சொல்லலை, அன்னைக்கு அவங்களை வச்சுதான் சொல்லியிருக்கிறோம். அதனால குர்ஆன் சொல்றதுதான் வரலாறு, நீங்க சொல்றதுதான் வரலாற்று ஆதாரமற்றது. The last part of the so-called The historical flaws in Quran, they have raised in the same question that in Quran, Surah Tawbah, chapter 9, verse 30, Allah is saying that the Jews have considered Ezra, Uzair, as the son of Allah, while the Christians have considered Isa alayhi salam as the son of Allah. Now they are asking that, okay, we Christians believe that Jesus is son of Allah. When did Jews believe Uzair to be son of Allah? The question itself is baseless. First, before going into the answer, you should understand when this verse was revealed. This verse was revealed by Prophet, revealed through Prophet, revealed during the time of Jews.
In Madina, when Prophet Muhammad sallallahu alayhi wa sallam, the verse was revealed to Prophet Muhammad sallallahu alayhi wa sallam by Jibril alayhi wa sallam, Prophet Muhammad clearly says that you Jews have considered Isra to be the son of Allah. And if you see the history, Jews were existing during the time of Prophet Muhammad. They also faced a war with Prophet Muhammad, the Khaybar war. And if you read all this history, you will know that Jews were in contact with Prophet Muhammad sallallahu alayhi wa sallam. They were living during the time of Prophet Muhammad sallallahu alayhi wa sallam. And imagine Prophet Muhammad simply saying that you people have believed Uzair to be son of Allah, and they have never raised a claim against this. They never even nodded no for this one. It means that they accepted that Jews have accepted Uzair to be Allah's son. So this is a clear proof that Jews during the time of Prophet Muhammad sallallahu alaihi wasallam were believing Uzair to be Allah's son. Now, for example, let us give an analogy. For example, assume I am putting a claim on a thief. I'm saying you have stolen so and so, and this person is like a very mute audience. He is just keeping quiet. What does it mean? When he's not speaking against, it means that he is also accepting that he has stolen something. So similarly, when Prophet Muhammad sallallahu alaihi wasallam clearly told that you people have treated Uzair to be Allah's son, they were like mute audience, which means that they were believing Uzair to be Allah's son. Moreover, if you read all the Jewish history, it will be evident that Isra was one of the person who strived hard for the betterment of Jews. They were considering him as hero, and few of the people have also treated Uzair to be Allah's son. How can you come after 1,000 years and say that Jews do not take Uzair to be Allah's son? So this is evident that when Prophet Muhammad sallallahu alaihi wasallam preached to the Jews, they were very much open, and they came forward and they corrected their own doctrine. But the Christians are still in the same old story, wherein you believe Isa alayhi salam to be the son of Allah. So the Jews have corrected themselves, and it is time for you to come and correct yourself. You also don't believe that Isa alayhi salam is the son of Allah. அன்பிற்குரிய சகோதரர்களே, குரானுக்கு எதிராக விமர்சிக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடியவர்கள் சில அடிப்படைகளை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் பல கேள்விகளை கேட்கிறார்கள். அதில் அவர்கள் கேட்கிற அதிகமான கேள்வி எப்படி இருக்கும் என்று கேட்டால், விதி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். விதி என்று சொன்னால், திருக்குறானை எடுத்துக்கொண்டால் இறைவன் தான் நேர்வழி காட்ட பொறுப்பாளன் அப்படின்னு இருக்கும், மனிதன் தான் அவனுடைய நேர்வழிக்கு பொறுப்பாளன் என்று இன்னொரு இடத்துல இருக்கும், மனிதன் அல்லாஹ் வழிகட்டுறதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு இருக்கும், அல்லாஹ் தான் மனிதனை வழிகட்டில் விடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி இறைவன் செய்கிறான் மனிதன் செய்கிறான்ங்கிற மாதிரி வரக்கூடிய வசனங்களை எடுத்துக்கொண்டு இது முரண்பாடா இருக்கு பாருங்க என்றுதான் இந்த கேள்விகள் அமைத்திருக்கிறார்கள். இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அந்த இரண்டாம் தலைப்பில் நடந்த விவாதத்தின் இறுதியில அந்த நேரடியாக அந்த கேள்வி கேட்டு பதில் தயாரித்த நிகழ்ச்சியில நம்ம ஒரு அடிப்படையை விளக்கியிருக்கிறோம். விதி என்கிற ஒரு விஷயம் குரான்லையும் இருக்கிறது, பைபிள்லையும் இருக்கிறது, உலகத்தில் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புலையும் இருக்கிறது. ஆனால் அதுல ஒரு முரண்பாடாகத்தான் அது தெரியும், நம்மால் புரிந்து கொள்ளவே இயலாது என்பதை நம்ம அதிலேயே தெளிவாக நினைஞ்சிருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். இப்ப பைபிள்ல என்னென்ன வசனங்கள்லாம் விதியை பற்றி சொல்லுது என்பதை அந்த தலைப்பில் நீங்கள் அந்த ஏற்கனவே சொன்ன அந்த கேள்வி பதிலில் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி உலக நடைமுறை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மனிதன் குறிப்பிட்ட செயலை செய்யறதுக்கு காரணம் அவன்கிட்ட உள்ள இந்த ஹார்மோன்களும் அவன்கிட்ட இருக்கிற இந்த புரோகிராம்களும் அந்த மரபணுக்களும் தான் காரணம் என்று இப்ப கண்டுபிடித்திருக்கிறார்கள். மரபணு காரணமாக ஒருத்தன் திருடுகிறான், ஒருத்தன் வித்தியாசமான தப்புகளை செய்கிறான் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி தண்டிக்க கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா? மரபணு தான் காரணம்னு சொல்லக்கூடிய அந்த அறிஞர்கள் தான் அந்த தப்புக்கு தண்டனையும் கூட என்ன செய்யறாங்க, உருவாக்குகிறார்கள். நம்ம வீட்டில் திருடிட்டான்னு சொன்னா மரபணுக்காக திருடி விட்டான்னு நம்ம விட போறது இல்ல. அப்ப மரபணுக்காக தான் காரணம்னு கண்டுபிடிச்சான விஞ்ஞானி அவன் வீட்டில் ஒருத்தன் திருடினா கூட என்ன செய்வான், அவனை தண்டிக்கணும், என் பொருளை வாங்கி தரணும்னு சொல்றான். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஒரு புரோகிராம் படிதான் மனிதன் இயங்கி கொண்டிருக்கிறான் என்பதும் நமக்கு விளங்குகிறது. அதே நேரத்தில் அவன் புரோகிராம் படி செஞ்சால் நான் வெளிப்படையா உள்ளதுக்கு தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கறத நம்ம மனசு ஏத்துக்கொள்ள முரண்பாட்டோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
பகுத்தறிவாளர்களாக இருந்தாலும் சரி, மதவாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த விதி என்கிற அந்த கான்செப்ட் இருப்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த விதி இல்லாது போலதான் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இது மனித அறிவுக்கு பிடிபடாத ஒரு விஷயம், புரியாத ஒரு விஷயம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாதிரி அமைந்திருக்கிற சில கேள்விகளாக வகைப்படுத்தி அந்த சகோதரர் வைத்திருக்கிறார்கள். அது மாதிரியான கேள்விகளை உங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்கு தெரியும் அதுல உள்ள வித்தியாசங்கள் என்னங்கிறத அது கேட்கட்டும். Dear brothers, before we get into the next section of this Q&A, I would like to remind here that in the previous debate, if you see, we clearly demonstrated about the fate. So the most of the allegations, the so-called allegations, whatever they're going to raise on the Quran, will all fall into the same category. So for example, in Quran, they'll quote few verses saying that man is responsible for attaining state path, and in contradiction to that, they'll show that Allah is responsible. Similarly, they'll say man is responsible for going astray, and in contrary to that, they'll say Allah is responsible for people going astray. So if you see all these verses, it can all be categorized into one broad section, that is the fate. We clearly demonstrated, we explained in detail in the last topic itself as to what this really means. What is the meaning of fate and whether it is scientific, all those facts we have put forth to the people. Now, just to reiterate on that one, fate, in crux, if you want me to say, fate is something like a person, if he indulges in some blunder or if he indulges in some sin, recent scientists have invented, they have found out the cause for that. They say, claim that the person would have inherited either hormonal or some chromosomal defects from his forefathers, which is why he is inherent. So in other words, as we believe, it has already been programmed in the chromosome of the person due to which he is performing something which is wrong. So if you see, this is in sync with the scientific proof as well. Now the so-called allegations, whatever they are going to raise, will definitely fall into all these categories, and you will know that these are all baseless questions. So going forward, whatever the questions the Christians face will all be summarized now, and inshallah we'll see answers for each and every one of them. அன்பிற்குரிய சகோதரர்களே, அது மாதிரி அவர்கள் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, மனிதனை வழிகெடுப்பது யார், சைத்தானா அல்லாவா? சூர அன்னிசா 4:119-120 சைத்தான் நம்மை வழிகெடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் சூரே நகல் 16:93 அல்லாஹ் வழிகட்டில் விட்டுவிடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இது இரண்டுமே முரண்படா இருக்கு, இதுல எது உண்மை என்று அவர் கேட்கிறார்கள். இதுக்கு நமது தரப்பு பதில். Amongst the questions that we have been seeing, the next one is that who misleads the human being? Is it Shaitan or Allah? Surah Nisa chapter number 4 verse 119 and 120, it says that Shaitan is responsible for misleading humankind. But in Surah chapter 16 verse 93, it says that it is Allah who misleads human being. So isn't it a contradiction? இப்ப இந்த கேள்விதான் இந்த விதி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு உதாரணமா இதையும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப மனிதன் வழிகட்டு போறதுக்கு அல்லாஹ் தான் காரணம், நான் தான் வழிகெடுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லத்தான் செய்கிறான். குரான்ல எப்படி இருக்குன்னா, அவங்க சொல்லக்கூடிய 16:93 வந்து, உலௌஷா அல்லாஹுல ஜாலக்கும் உம்மத்தம் வாஹிதா, அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான், ஆனாலும் அவன் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகிறான், நாடியவரை வழிகேட்டில் விடுகிறான். அப்போ ஒருத்தன் வழிகேட்டில் விடுறது அவன் தான், அல்லாஹு தான் நேர்வழியில செலுத்துற, அல்லாஹ் தான் என்று சொல்றானா? அதை மாற்றமாக அதில் என்ன வருதுன்னா, சைத்தான் மனிதனை கெடுக்கிறான், அல்லாட்டே அவன் கேட்கிறான் நான் வழிகெடுப்பேன், அவங்களுக்கு போற பாதையெல்லாம் உட்கார்ந்து கொள்ளுவேன், அந்த மாதிரி அவங்கள நேரான பாதையை விட்டு தடுப்பேன் என்றெல்லாம் சைத்தான் சொல்லி அதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்ததாகவும் வருகிறது. அப்ப இதுல அல்லாஹ் தான் வழிகெடுக்கிறான்னு சொன்னா மனிதனை வந்து தண்டிக்க கூடாது, மனுஷன் தான் வழிகிறான்னு சொன்னா அல்லாஹ் எந்த ரோலும் இல்லைன்னு ஆகுறது. இது ஒரு முரண்பாடாக தெரிந்தாலும் இப்படித்தான் வந்து இஸ்லாத்திலையும் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவத்திலும் இந்த சித்தாந்தம் இருக்கத்தான் செய்கிறது, அறிவியல்லையும் இந்த ஜீனோம் ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான, அந்த மரபணுக்கள் அடுக்கப்பட்டிருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சு கூட அந்த மரபணுக்களை மாற்றி வைத்தால் பல விஷயங்கள் மாறிவிடும், எல்லாம் அந்த செட்டிங்லாம் நடக்கும் என்று சொல்கிறான். அதனால இந்த சூட்சமத்தை வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது புரிந்து கொள்ள முடியல, பகுத்தறிவாளர்களுக்கும் புரிந்து கொள்ள முடியல, மதவாதிகளுக்கும் புரிந்து கொள்ள முடியல. அப்ப இது இறைவன் தான் வழிகெடுக்கிறான் என்றாலும் அதுவும் சரிதான்,
மனிதன் அவன்தான் வழிகட்டு போறான் என்று சொன்னாலும் அதுவும் சரிதான், சைத்தான் தான் வழிகட்டுறான் அதுவும் சரிதான், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளதான். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், மற்ற விஷயங்கள்ல இது ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறோம். அந்த முரண்பாடு இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தி விட்டு நம்பக்கூடிய பலவீனர்களாகத்தான் நாம இருக்கிறோம். On the similar note, the first argument they pose is that they quoted two verses from the Quran saying that in Surah chapter 16 verse 93, Allah says that whomever he wishes, he will lead them to straight path, and whomever he wishes, he will let them go astray. And in contradiction to that, they are quoting another verse from the Quran, Surah Nisa chapter 4 verse 119, that it is Shaitan who is responsible for making people astray, for letting people go astray. So though this might appear like a contradiction for all of us, so it is very evident that the recent scientists have proved that it is all because of the genomical, it is all because of the genome and the chromosome structure, because of which you will find all these in the human being. So though it is little hard to, you know, understand, it doesn't mean that there is a contradiction in these two verses. In spite of being an atheist or in spite of being a scientist, it is very evident that this fact is proven recently. So in spite of this verse being appearing contradiction for us, it means that we are not aware of certain things which is not known to us. So it is something which it shows the weakness of the human being, and it doesn't show the contradiction in the Quran. அன்பிற்கினிய சகோதரர்களே, கிறிஸ்தவர்கள் வைக்கக்கூடிய விதி சம்பந்தமான கேள்விகள் வரிசையாக வாசிக்கப்பட்டு அதற்கு அனைத்திற்கும் இப்பொழுது பதிலளிக்கப்படும். அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் வரிசைப்படி: மனிதனை வழிகெடுப்பது யார், ஷைத்தானா அல்லாவா? சூர அன்னிசா 4:119-120 வசனத்தில் ஷைத்தான் என்றும், சூர நகல் 16:93 வசனத்தில் அல்லாஹ் வழிகெடுக்கின்றான் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அல்லாஹ் கருணையாளனா இல்லையா என்றும் சூர அல்லன்னா 6:54 வசனத்திலும், அதே 12 வசனத்தில் கருணையாளன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே அல்லாஹ்னா 6:35 வசனத்திலும், சூர இப்ராஹிம் 14:4 வசனத்தில் கருணையாளன் இல்லை வழிகேட்டில் விடுபவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அதேபோல் அல்லாஹ் தீயதை ஏவுவானா என்று சொல்லப்பட்டு, சூர நகல் 16:90 வசனத்தில் அல்லாஹ் தீயதை ஏவ மாட்டான் என்றும், சூர அல்லாஹ் 7:28 வசனத்திலும் அல்லாஹ் தீயதை ஏவ மாட்டான் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி சுகபோகத்தில் இருக்குமாறு நாமே விட்டுவிடுவோம் என்று சொல்லி பனி இஸ்ராயல் 17:16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு முரண்பாடு. அடுத்ததாக அல்லாஹ்வின் வேலை என்ன, தண்டிப்பதா, கருணை காட்டுவதா, நேர்வழி செலுத்துவதா, வழிகெடுப்பதா? ஒன்று மற்றொன்றிற்கு முரணாக இருக்கிறது. சூர அல் அன்கபூத் 29:21 வசனத்திலும், அதற்கு முரணாக சூர இப்ராஹிம் 14:4 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக அதேபோல் இன்னொன்று, அல்லாஹ் நேர்வழி செலுத்துகின்றானா, வழிகெடுக்கின்றானா? சூர யூனுஸ் 10:35 வசனத்தில் நேர்வழி செலுத்துகின்றான் என்றும், சூர இப்ராஹிம் 14:4 வசனத்தில் வழிகெடுக்கின்றான் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல மனிதன் செய்யக்கூடிய செயல்களுக்கு மனிதன் தான் பொறுப்பு என்று குரான் சூர அல் பஹரா 2:62 வசனத்திலும், அல் பஹரா 2:186 வசனத்திலும், சூர கஹபு 18:29 வசனத்திலும், சூர அன்நஜ்மு 53:38-42 வரையிலும், சூர ராது 13:11 ஆகிய வசனங்களில் மனிதன் செய்வதற்கு மனிதன் தான் பொறுப்பு என்று குரான் சொல்கிறது. ஆனால் சூர நூறு 24:21 வசனத்தில் எல்லாவற்றிற்கும் அல்லாதான் பொறுப்பு என உள்ளது. இன்னும் இதுபோல குரானில் ஏராளமான வசனங்கள் உள்ளன. அப்போ மனிதனா அல்லாவா என்ற ஒரு கேள்வியும் கேட்கிறார்கள். எப்போது விதி தீர்மானிக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் கேட்கின்றார்கள். 44:3 வசனத்தின்படி விதி பாக்கியமிக்க இரவில் தீர்மானிக்கப்படுகின்றது என முஸ்லிம்கள் சொல்கின்றனர்கள். ஆனால் 57:22 வசனத்தில் பூமி படைக்கப்படுவதற்கு முன் விதி தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். அப்போ இவையெல்லாம் அவர்கள் வைக்கக்கூடிய கேள்வி. இதற்கு நம் தரப்பு பதில்: மை டியர் பிரதர்ஸ், there are certain questions that's raised from the anti-Islamic sides that it's related to something to the destiny. The first question they ask that is from Surah Nisa chapter 4 verses 119 and 120. They said that who misleads humankind, is it Shaitan or Allah? Chapter 4 verses 119-120, it says that Shaitan is the one who misleads humankind. But in chapter 16 verse 93, it is Allah. The next question related to the same destiny,
Surah Baqarah, chapter number 2, verses 62, verses 186, and in chapter 8 in Surah Kahf, verse 99, in Surah An-Najm, verse 38 to 42, and in chapter 65, verse 11, and chapter 13, verse 11, it says that whatever the humankind, the man, he does, he is solely himself responsible for it, for that. However, in chapter 24, verse 21, it says that whatever is happening to a man in his life, for everything, Allah is the one who is solely responsible for it. So, they are saying that it's a contradiction. And again, it's related to destiny. On in the chapter 44, verse 3, which says that the decision of destiny, when it is decided. In chapter 44, verse 3 says that the destiny is decided in the blessed night. However, in chapter 57, verse 22, that the destiny is already decided before the creation of the earth. So this is, they are showing us another contradiction related to the fate. In the Illa Kelvikilme, Vidi Patri Islam Sulukra Karnatinal, Adi on the Muran Batupograde, Vidi Irundal, Manizana Tandika Kudade, Allah Valigarana, Manasa Valigarana, Sita Valigarana, Allah Manikirana, Koparana, Tandikirana, Sulumulade, Idi Illa Undro, Muranagan Ilkradian Re, or Kelvikat Gravel. Vidi Hurite, Munnar Ketkapata Kelvikinam, Virivaga, Velekirkurum, Surkama, Indur Morenama, and Nenuput the Chrom. விதிங்கிற இந்த அடிப்படையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் கண்டிப்பாக நம்ப வேண்டிய ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது அடிப்படையில் உங்க கேள்வி கேட்கிறார்கள். இஸ்லாத்தில் விதியை பற்றி சொல்லியிருக்கிற மாதிரியே பைபிளில் ஏராளமான வசனங்களில் விதி இருக்கிறது, கடவுளுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது என்றும் மனிதனுடைய செயல்தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு என்ற கருத்திலையும் எண்ணற்ற வசனங்கள் பைபிளில் இருக்கின்றன என்பதை இதே மாதிரியான கேள்வி முன்னர் கேட்கப்பட்ட முந்தின கேள்வியின் போது தெளிவாக சொல்லி இருக்கிறோம். சரி, மதங்கள்ல தான் விதியை பத்தி சொல்லி இருக்கிறது, மதங்களுக்கு வெளியே அறிவியல் விஞ்ஞான இதுல எல்லாம் விதியை பத்தி சொல்லி இருக்குதான்னு கேட்டா, இப்ப விதி அப்படி இல்லை என்று சொல்லி வந்த விஞ்ஞானிகள் கூட இப்ப பல விஷயங்களில் விதிப்படி இருக்கிறத ஒத்துக்கொள்கிறார்கள். சில விஷயங்களை ஒத்துக்கொள்ளாவிட்டால் கூட பல விஷயங்கள்ல விதின்னு ஒரு புரோகிராம் இருக்கத்தான் செய்கிறது. அவன் என்னதான் நினைச்சாலும் அவனால் அதை வந்து மீற முடியவில்லை என்று நிறைய கண்டுபிடிக்கிறார்கள். குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு இயல்புக்கு மாற்றமான ஒரு செயலில் ஒருத்தன் ஈடுபடுறான்னு வைங்க, அதுக்கு வந்து மரபணு, ஹார்மோனு இதெல்லாம் காரணம், ஒரு ஹோமோசெக்ஸு இந்த மாதிரி ஒரு நடைமுறைக்கு வித்தியாசமான ஒரு காரியங்களில் ஒருவன் ஈடுபடுகிறான் என்று சொன்னால், இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அவன் அந்த மாதிரி அவன் படைக்கப்பட்டிருக்கிறான், அப்படித்தான் அதில் உள்ள ப்ரோக்ராம் இருக்கிறது என்று ஒரு பாதி அளவுக்கு விதியை இன்றைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது. அதே நேரத்தில் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போறது இதெல்லாம் தான் விதியில வராத மாதிரி சொல்றாங்களே தவிர, மற்றபடி இயல்பாக செய்யக்கூடிய பல விஷயங்கள் வந்து நம்ம இடத்துல ஒரு நம்மிடம் மட்டும் இல்ல, காய் காய்க்கிறது, கனி கனி எல்லா உயிரினங்கள் அனைத்திலுமே அதற்கென்று வகுக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் உள்ள இருக்க போய் தான் எல்லாம் செயல்படுகிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு முரணாக அவர்கள் நடக்கவும் செய்கிறார்கள். அவங்க தான் சொல்றாங்க ப்ரோக்ராம் படி நடக்குதுன்னு. ஒரு மனிதன் அவனுடைய புரோகிராம் பிரகாரம் திருடி விட்டான் என்று சொன்னால், புரோகிராம்ல திருடிட்டான்னு சொல்லி அந்த தத்துவத்தை கண்டுபிடிச்சாரு அவர் கூட விடமாட்டாரு, அவனை தண்டிக்கணும் பாரு. அப்ப அவனே செய்யலன்னா ஏன் அவனை தண்டிக்க சொல்றா, அப்படித்தான் செய்யணும் பாரு. அப்ப என்ன விளங்குது, விதி இருக்குது நமக்கு புரியலன்னு விளங்குது. விதின்னு ஒண்ணு இருக்கிறது, ஆனால் அதை வந்து நமக்கு புரியலங்கிறதுனால இல்லைன்ற கூடாது, இல்லைன்னா அப்ப எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லணும். அப்ப இதுல ஒரு விஷயம் தான் நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது, எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவனாக மனிதன் படைக்கப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த விஞ்ஞானத்துல வந்து அவங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய முரண்பாடு ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கிறது, அதை சகோதரர் ஹலீல் ரசூல் அவர்கள் சொல்வார்கள், அதை கவனிங்க. Dear brothers, like we already quoted that all these questions whatever they're going to raise is all into the same category, the fate or destiny. Now before they raise a question in the Quran, they should read the Bible carefully. If they read the Bible, there are ample number of evidences. You will find humpty evidences in the Bible to prove that there is a fact called destiny or fate. So it is nowhere. It doesn't mean that Bible does not Bible is against fate. The very so-called Bible is also in sync with what Quran is saying about fate. Now coming back to let's just come outside this religious circle. Even if you come outside that, it is evident in the modern day science that there is a factor called as the program. The genomical program is being accepted by most of the scientists today. They believe that if a person is
doing something which is against the nature, they all believe that it is not because of him, it is because of some chromosome, it is because of some program which has already been programmed in his DNA. So this is very evident proof that there is something called as fate. Now if you even ask the experts to explain about this fate, they will plainly say that, okay, there is a factor called as fate. Now you ask them whether we should punish them for doing wrong, they will say, yes, we'll have to punish them. So they are also contradicting. Few things might appear like contradicting to each other, that doesn't mean that it's a contradiction. It shows the weakness of the human being. Now when a scientist himself agrees that it is not because of his own wish, it is he's doing all these, it is because of some program which has been inherent in him that is causing him to do all these bad things,